శ్రీమన్వేంకటనాథార్ కవితాఖికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సంధత్తాం సదాహృది వాగ్వృత్తిపర్యంతాయతి రాజసరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీశైల వంశాత్మపితామహస్య శ్రీవాససూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం కురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసా దేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆహారుక్య కవితాశాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకే మునిసింహస్య కవితా వనచారిణః శృణ్వన్ రామకథానాథం కోనయాతి పరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృతసాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మషం పుష్పదీకృతమారాశిం మశకీకృతరాక్షసం రాపాయణ మహామారా రత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం భారతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం వాతాత్మజం వానరయూథ ముఖ్యం శ్రీరామదూతం శిరసః నమామి ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోకవన్నీం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాలంకాం నమామి తం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతి పాటలాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలమాసినం భావయామి పౌమాననందనం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పమారి పరిపూర్ణ లోచనం మారుతిన్నమతం రాక్షసాంతకం వేదవేద్యే పరే పుంసి దశరథాత్మజే వేద ప్రచేత సదాసీత్ సాక్షాద్రాపాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సౌమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువర చరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్చవధం నిజామయుద్ధం శ్రీరాఘవం దశరథాత్మజమ ప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం మాజానుబాహుమరవిందతలాయితాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సైతం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజనసనే తత్వం మునిభ్యః పరం సాక్ష్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన పరబ్రహ్మణే నమః. అత్రి మహర్షినుడి ఆశ్రమత్తుకు మూడు పేరం సోనా ఇంక అనసూయనుడి ఉపచరిత சீதா பிராட்டி ஏற்றுக்கொண்டார். அந்த மகர்ஷிகளுடைய உபகரிப்புல அன்னை ராத்திரி இருந்துட்டார். மகர்ஷிகள் தபஸ் பண்றவா யார் பெருமாளை குறித்து தானே தபஸ் பண்றா? தபஸ்ன்றது எங்கேயோ எதுக்கோ பண்றாளன்னு பகவன் நம்ம சொல்லிட்டு பெருமாளை தான் தபஸ் பண்றாள். இவ பண்ற யோகத்துல சாட்சாத்காரம்ன்றது தான் ஒரு இறுதியான நிலை. அந்த தபஸினுடைய முடிவே என்ன? பிரம்மசாட்சாத்காரம் தான். அந்த பிரம்மசாட்சாத்காரம் இவளுக்கு பிரத்யக்ஷத்துல வந்துருச்சு. இதுதான் பெரிய விசேஷம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் வரதராஜ பஞ்சாஷத்துல. த்வஞ்சேத் ப்ரசீதசிதவாத்மி சமீபதஸ்சேதி த்வயஸ்தி பக்திரநகா கரிசைலநாத சம்சிருஜ்யதே இது சதாசஜனஸ்தீய సంసార ఏష భగవన్ అపవర్గ ఏవ. మీరు అనుగ్రహం పొందారనక ఉమ్ముడి అనుగ్రహం కడిచిదిన్నాక అనుగ్రహత్తోడు మాత్రమే ఉమ్ముడి అనుగ్రహం పల ప్రకారం నీ ఎంగిరికో అంకే నా అనుగ్రహం పండ్ర
நீ அங்கே இருந்து நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாதபடி உமது அருகாமையிலே அடியன் இருந்து கொண்டு உமக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களும் பண்ணுங்களும் பண்டையும் பண்ணும்படியான பாக்கியமும் நான் பெற்றேனால் தமாஸ்மி சமீபதேத்து. சரி, பெருமாள் அனுகிரகம் பண்றேன்னா நீயும் அவருக்கு அருகில இருந்துட்டு இருக்க, ஆனா பெருமாளிடத்துல பக்தியே இல்லாதவளா இருந்துட்டு இருக்க. பெருமாள் நான் சொன்ன திருவிழியே குத்தன இருக்கேன், வாசல்ல பெருமாள் எழுனா கூட மேட்ச் பாத்துட்டு உள்ள உட்காந்துன்னாக்கா, டிவி பாத்துட்டு உட்காந்துன்னாக்கா, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் ஒன்னிடத்துல பக்தியோட கூட இருக்கணும். பக்தியோட இருக்கும்படியாக அனகா பக்தி, குற்றமில்லாததான பக்தி. ஒரு பிரயோஜனத்தை இட்டு பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை சேவிச்சாக்கா தகத்தாழ்வாரை சேவிச்சாக்கா ஒரு மண்டலம் பிரதட்சிணம் பண்ணா பையன் பாஸ் பண்ணுவான், பொண்ணு கல்யாணம் ஆகும், உடம்பு எனக்கு உடம்பு தாவளியாகும்னு நினைச்சுண்டு இது மாத்திரமா பண்ணிட்டு இத்தோட திரும்பி வராமல் என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந சிந்தித்தேன்னு என்கிற ரீதியில ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டு போனா நம்மளுடைய காலம் மொத்தம் வீணாய் பொறுத்துன்ற ஒரு எண்ணத்தோட கணக்கு, அப்படிப்பட்ட பக்தியோட கணக்கு எனக்கு இருந்ததுன்னாக்கா, அந்த பக்தியும் இருந்ததுன்னாக்கா காட்டிலும் சாது சமாகமும் உன்னுடைய அடியார் குழாங்களோட சேர்ந்து இருக்கும்படியான ஒரு பாக்கியம் அதுவும் சேர்ந்து எடுத்துனாக்க சம்சார மோட்சம்னு தனியா எங்கேயோ போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மோட்சானுபவம் மொத்தம் இங்கே வந்துடுறது. சம்சாரஜனஸ்தேவர்க்கம், இந்த சம்சாரமே அபவர்க்கமா ஆயிடுறது, மோட்சமா ஆயிடுறதுன்னு சொல்லி சுவாமி சாதிக்கிறார். இவா உபாசனம் பண்றதுக்கு பண்ண வரக்கூடிய பலன் என்ன? பிரம்மசாட்சாத்காரம். அந்த பிரம்மசாட்சாத்காரம் ஏதோ இந்த தேகாவசானத்துல தான் வரணும்னு அவசியம் கிடையாது, இப்பயே அவளுக்கு வந்துட்டான். அந்த திவ்ய தம்பதிகள் தான் பரபிரம்ம பூதமாக இருந்துட்டு இருக்குவான்றத அத்திரி மகர்ஷியும் தெரிஞ்சின்றார், அனசூயாவும் தெரிஞ்சின்றாளாம். இவ ரெண்டு பேரையும் பரபிரம்மமா இருந்துட்டு இருக்கவாள் கல்யாண கோலத்துல பாக்கணும்னு ஆசைப்படுறா அனசூய. சீதை போய் அவர் எதிர நிக்க சொல்றா, சீதையை போய் நிக்க சொல்றா ராமன் பக்கத்துல. ராமனுக்கு இது தெரியும், இதே வேற சமயமா இருந்ததுனாக்க அவர் ஒத்துக்க மாட்டேன். இவா மகர்ஷிகள் மகாத்மாக்கள், அகம்வேத்மி மகாத்மானம்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொன்ன மாதிரி ராமர் யாருன்னு தெரிஞ்சுவா இவா ரெண்டு பேரும். அகல இவாளுண்ட ராமரால ஏமாத்த முடியாது. ஆத்மானம் மனுஷம் பண்ணேன்னு ஒரு மனுஷ கிருத்தியத்தை சொல்லி நான் ஒன்னும் பண்ணலேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆகையால இவா ரெண்டு பேரும் நிக்கிறா இவா நின்று அப்படியே இவாளுக்கு கண்ணுக்கு ஒரு கண்ணிலேயே தெரியறது இவாளுடைய பிரம்மானந்தத்தை தெரியுது. அப்பேற்பட்ட பிரம்மானந்தத்தை அவளுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் அங்க தங்கிட்டு அங்கிருந்து இவாள்லாம் கிளம்புறா, அத்திரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலேருந்து கிளம்பி வர. இப்படி கிளம்பி வந்தன் இருக்கச்சே ஒவ்வொரு ஆசிரமம் ஆசிரமமா இனிமே கிளம்பி போயிட்டு இருக்கா. தண்டகாரண்யத்துக்கோசரம் போகணும், அந்த தண்டகாரண்யத்தை பார்த்து போயிட்டு இருக்கான். இந்த தண்டகாரண்யத்துக்கு போகச்சே அங்க காட்டுல இருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டா ராமர் வரையன்னு தெரிஞ்சுட்டாளாம். தெரிஞ்சுட்ட உடனே எல்லாருக்கும் வந்து யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் கமனே சர்வ மண்டலம் குசிதீர பரிக்ஷிப்தம் பிரம்மலக்ஷ்யா சமாவிரதம் பிரம்மலக்ஷ்யா சமாவிரதம். பிரம்ம தேஜஸோட வரலாம். இவ ரெண்டு பேரும் தண்டகாரண்யம் ஆத்மவான்னு ராமோ ததர்ச துர்தர்ஷா தாபதாசிரம மண்டலம். அவ யாரு அந்த இவ அந்த தண்டகாரண்யத்துக்குள்ள வரச்சே மகர்ஷிகள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறான். அந்த எதிர்கொண்டு அழைக்கச்சே இவ மொத்த பேர் இவளுடைய இருக்கிறத பார்த்தா இவளுடைய தேஜஸ அங்க இருக்கிற பட்சிகள்லாம் பாக்கிறதாம், மிருகங்கள்லாம் பாக்கிறதாம். இவ வந்து க்ஷத்ரிய லட்சணத்தோட போல இவ இவா போறது மரவுரி தரிச்சுண்டு ஜட்டா முனிவேஷ தரவு என்று சொல்லும்படியாக முனிவேஷத்தை தரிச்சுண்டு போனாக்க எந்த வேஷத்தோட இருந்துட்டு இருக்காளோ அந்த வேஷத்தினுடைய லக்ஷ்மி, அந்த தேஜஸ் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இவளுடைய திருமுக மண்டலத்துல பிரம்ம தேஜஸ் அப்படியே சொற்றது. அப்படின்னா பிரம்ம தேஜஸ்ன்றது ரெண்டு விதமான தேஜஸ், பிராமண ஜாத்தியனுகுணமான தபஸ்னாலே வரக்கூடிய தேஜஸ் ஒண்ணு,
பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற பரமாத்ம தியோதகமாக பரமாத்மான்றத்தை வெளிப்படுத்தக்கூடியதான தேஜஸ். இங்க ரெண்டு விஷயம், சைலூஷ வேஷ பரிகிரகம் துவாம். இவ பெருமாள் சைலூஷன் ஒரு நாட்டியத்துல ஒரு நாடகத்துல வரைச்சே என்ன பாத்திரம், அந்த நடிக்கிறவன் என்ன பாத்திரத்தை பல பல வேஷங்களை போடுற மாதிரி பெருமாளும் பல பல வேஷங்களை போட்டுண்டு அவதாரம் பண்ற. அந்த அவதார தசையில என்ன வேஷம் போட்டு இருக்கிறோ அந்த வேஷத்தோட அப்படியே ஐக்கியம் ஆயிடுற. அதனால ஜனங்கள்லாம் பார்த்த உடனே இவர் வேஷம் போட்டு இருக்கவர்ன்ற புத்தியே அவளுக்கு வரதில்லையா. அப்பதான் அவ நல்ல நடிக்கிறவனாக ஆக முடியும், நல்ல ஆக்டராக ஆக முடியும். அந்த வேஷத்தோட அப்படியே அந்த பாத்திரத்தோட ஒன்றி போகணும். அந்த மாதிரி பெருமாள் இப்போ முனிவேஷ தரவுன்னு சொல்லி இருக்கிறபடினால முனிவேஷத்தை தரிச்சுட்டு இருக்கிறதுனால அதோட அப்படியே ஒன்றி போயிட்டேறான். யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககனே சூரிய மண்டலம் சரண்யம் சர்வபூதானாம் சுசம்ருஷ்டாஜிரம் சதா மிருகை பகுபிஹி ஆகீர்ணம் பட்சி சங்கை சபாவிரதம் பூஜிதஞ்சோ பண்றத்தஞ்ச நித்யம் அப்சரசாங்கணை. இங்க பாக்குற பார்த்த பட்சிகள்லாம் பாக்குறதான். பட்சிகள் மொத்தம் இவரை பார்த்த உடனே இவருக்கு கைங்கரியம் பண்ணணும், இவருக்கு எப்படியான வாவான்னு அந்த சப்திக்கிறதே சொஸ்திவாதனம் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கான். அந்த பட்சிகளுடைய மிருகங்கள்லாம் இந்த தேஜஸ்தை பார்த்த உடனே அப்படியே சொக்கி போய் வழியே பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்படி அங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் பிரம்ம வித்விஹி மகாபாகை பிராமணை உபசோபிதம் தத்ருஷ்ட்வா ராகவ ஸ்ரீமான் தபசாஸ்திரம மண்டலம். அந்த தபசாஸ்திரம மண்டலம் தபசுகளாக இருந்திருக்கிற மகர்ஷிகள்லாம் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு, அந்த இடமே பிரம்ம தேஜஸ் சொல்றதாக இருந்திருக்கு. அங்க இருக்கிற பட்சிகள் அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் அப்படியே இவரை வரவழிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அங்க அப்சரசுக்கள்லாம் அப்படியே நர்த்தனம் ஆடிட்டு இருக்காளாம். பல பல விரட்சங்கள்லாம் இருந்துட்டு இருக்கான். அது புஷ்பங்கள் அப்படியே பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு அவளுடைய திருவாராதனத்துக்கு ஏற்றதாக அப்படியே சொரிந்து கொண்டு இருந்துட்டு இருக்கான். அந்த ஊரே பார்த்தவனாக எத்தனையோ சூரியன் சேர்ந்து பிரகாசிக்கிற மாதிரி அந்த இடமே அவ்வளவு பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்காளாம். அப்பேற்பட்ட தபஸ்கள்லாம் இருக்கக்கூடியதான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை இவெல்லாம் பார்த்தாவான். அவ பார்த்து அவர் விஜயங்கிருத்தா மகத்தனுகுன்னு, இவர் எப்ப பார்த்தாலும் கோதண்டத்தை கையிலேயே வச்சுட்டு இருப்பார். கோதண்டத்தை கையில வச்சுட்டு இருக்கிறதோட மாத்திரம் இல்லாத அதுல நான் ஏற்றி வச்சுட்டு இருப்பேரு. எந்த சமயத்துல என்ன ஆபத்து வருமோ உடனே நம்ம நான் ஏத்துற நாழி கூட ஆகக்கூடாதுன்றதுக்காக உடனே சம்ஹாரம் பண்றதுக்காக அத நான் ஏற்றி வச்சுட்டு இருப்பார். இந்த ஆசிரமத்துக்கு வந்த உடனே இந்த ஆரண்ய காண்டத்துல சொல்லிருக்கிற பகுதி மகளிர் தண்டகாரண்யத்துக்கு போறதுக்கு வழியில் இருக்கிற ஆசிரமங்களுக்கு வந்த உடனே பார்த்தேரான் இந்த காரியம் வாண்டான்னு சொல்லிட்டு அந்த கோதண்டத்துல இருக்கிற நாண்ய சின்னத்தை எடுத்துட்டேறான். என்ன இங்க அதுக்கெல்லாம் ஒன்னும் காரியம் இல்லைன்றதுக்காக அபிஜக்மு ததா பிரீதா வைதேகின் யசஸ்வினீ. மகர்ஷிகள் மொத்த பேரும் வந்துட்டாளாம். திவ்ய ஜானோபன்னாஸ்தே, ராமர் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கெல்லாம் தனியா ஒருத்தர் யார தண்டோரா போட்டு சொல்லவானா ராமர் வெள்ள வந்திருக்க, ராமர் இங்க வந்திருக்கேன், இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன்னு. அவளுடைய சக்ஷஸ் இருக்க எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடியது அகக்கண்களாலேயும் புறக்கண்களாலேயும் கண்ணை மூடிண்டே இருந்தா கூட அவளால தெரிஞ்சுக்க முடியும். இது இங்கேயும் ஒரு சூக்ஷமான ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த பாக்குறதுன்றது ஒரு இந்திரியத்தினுடைய வியாபாரம். இப்ப கண்ணு பாக்குறதா என்ன கேட்டாக்கா, கண்ணு பாக்குறதுன்னா அந்த இந்திரியம் சக்ஷுரிந்திரியம்ன்றது அதனுடைய ஸ்தானம் கண்ணு, அவ்வளவுதான். பாக்கிறதுக்கு அந்த கண்ணு என்ன பண்றதுன்னு கேட்டோம்னாக்க ஒரு உபகரணமாக இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த இந்திரியம் எங்கேயும் போல,
சரி கண்ணு தெரியல இவனுக்கு, குருடனா போயிட்டான்னாக்க அப்ப இவனுக்கு சட்சுரிந்திரியமே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அந்த சட்சுரிந்திரியத்தினுடைய வியாபாரம் இருந்துட்டு இருக்க, செயல் இருக்க, அது தடைபட்டிருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த சட்சுரிந்திரியத்தினுடைய வியாபாரம் தடைபட்டிருக்கிறது, அது சரிப்படுத்திட்டோமானா, கண்ணை சரிப்படுத்திட்டோமானாக்கா அந்த சட்சுரிந்திரியத்தினுடைய வியாபாரம் நடைபெற போறது. இவாளுக்கெல்லாம் இந்திரியங்கள் தனியா கண்ணாலதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, காதாலதான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இந்திரியங்களும் எல்லா வியாபாரத்தையும் பண்ணும் மகர்ஷிகளுக்கெல்லாம். இவா மொத்த பேரும் தெரிஞ்சுட்டா ராமர் எழுந்துள்ளறதுக்கு ஆழ்வார் சாதிக்கின்ற பகவத் அனுபவத்துல வரச்சே அந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுதான், ஒவ்வொரு இந்திரியங்கள் ஒவ்வொன்னு ஒவ்வொரு காரியம் தான் பண்றது. பகவத்குண அனுபவம் பண்ணச்சு, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை கண்ணு சேவிக்கிறது, கண்ணு கண்ணால கொண்டு பார்க்கும் பொழுது அந்த இந்திரியம் நினைச்சுக்கிறதாம், நம்மளால பார்க்க மாத்திரம்தான் முடியறத, அந்த பெருமாளுடைய திருமேனிய தொட்டு அவர் எவ்வளவு சுகுமாரமாக இருந்திருக்க, அவருடைய ஒரு ரொம்ப ஒரு மென்மையை நம்மளால தெரிஞ்சுக்க முடியலையேன்னு அது நினைக்கிறதாம். சரி, அந்த தொகிந்திரியம் என்ன பண்றதுன்னா நம்மளால மென்மையமாக அறிய முடியறது. அந்த சர்வகந்தகா சர்வ ரசகான்னு எல்லாம் பெருமாள் எழுந்திரள் இருக்க, அவர் இடத்துல இருக்கக்கூடிய வாசனையே என்னால முகர முடியலையே என்று அது விசாரப்படுறதுதான். அப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் தங்களுக்கே ஏற்பட்ட ஒரு பிரதிநிதமான ஒரே ஒரு வியாபாரத்தை மாத்திரம் கொண்டு பகவத் அனுபவத்துல பிரீத்தி அடைஞ்சதாக ஆகலையாம். மீதி இந்திரியங்கள்னால வரக்கூடிய பிரீத்தியும் நமக்கு வரணும், அந்த அனுபவமும் நமக்கு ஏற்படணும்னு ஆசைப்படுறதான். அதனால அந்த ஒவ்வொரு இந்திரியங்களையும் கண்ணாலேயே பார்க்கிறார், கண்ணாலேயே கேட்கிறார், கண்ணாலேயே முகர்றார், கண்ணாலேயே அனுபவிக்கிறார், ஸ்பர்சத்தையும் அனுபவிக்கிறார்னு ஒவ்வொரு இந்திரியங்களும் மீதி இந்திரியங்களுடைய வியாபாரத்தையும் பண்ணி பிரம்மானுபவத்தை அடையிறதுன்னு சொல்ற. அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோமானாக்க இந்திரியங்களுடைய அதீனமான ஒரு பிரத்யக்ஷம்ன்றது அந்த நிலைப்பாடுன்றது கிடையாது என்பதை சொல்லுகின்ற. அப்படிப்பட்ட இவர் மகர்ஷிகள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவாள் மாதிரிதான். அவளுக்கு இந்திரியாதீனமான ஒரு செயல்பாடுன்றது கிடையாது, அவ மானசிகமாகவே யோகிகளாக இருக்கிறபடினால கண்ணு சொல்லணும் காது கேட்கணும்னு அவசியம் இல்லை. எம்பெருமான் எழுந்துள்ளத அவ தெரிஞ்சிருந்துட்டா, தெரிஞ்சுட உடனே மொத்த பெருமா வந்து பெருமாளை அழைச்சிட்டு போற. அங்கேருந்து எந்தெந்த இடத்தெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் பூர்ண கும்பம் கொடுத்து ராமா ராமான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாளாம். ரூபசம்ஹனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவே சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிருஷு விஸ்மிதாக்கார ராமஸ்ய வனவாசினஹம் மங்களானி பிரயுஞ்சனாஹ பிரத்யக்ருஹன் த்ருடௌரதாஹ. மகர்ஷிகளுக்கு உனக்கு தெரியும், காட்டுல மகர்ஷிகள் ஒருத்தர்தான் இருக்காளாம், நான் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. அவள்லாம் கூட அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறாளாம். இது சொல்லச்சே எம்பெருமானுடைய பகவத் ஸ்வரூபம் இருக்க, ஸ்வரூபம் அனுபவிப்பதற்கு மிகவும் உகந்தது. பகவத் ஸ்வரூபம்ன்றது சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமரத்துவ அது விசிஷ்டமாக இருந்துருக்கிறது. அந்த ஸ்வரூபம் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ஏற்றது. அந்த ஸ்வரூபத்தை காட்டிலும் விசேஷமாக இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம். அந்த திவ்யமங்கள திருமேனி, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை காட்டிலும் அதுலேயும் விசேஷமா அனுபவிக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி. அந்த எம்பெருமானுடைய திருவடியிலையும் விசேஷமா அனுபவிக்கூடியது எம்பெருமான் திருவடியில சாத்தின்னு இருக்கிற பாதுக. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சாதாரண மகர்ஷிகளுக்கு தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அங்க சாதாரண இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கூட அதை தெரிஞ்சுட்டு இருக்காளாம். இவர் இப்படி வந்திருக்கேன்னு உடனே மூலம் புஷ்பம் பலம் சர்வம் ஆசிரமஞ்ச மகாத்மனா மங்களானி பிரயுஞ்சானுதா பரமயாயுதா. ரொம்ப சந்தோஷமா அங்க இருக்கிறவளுக்கு எல்லாம். அவ மொத்த பேருக்கும் படிக்கு படி ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவான்னு ராமனுக்கு மங்களங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காளாம். அவ மொத்த பேரும் அவ கிட்ட இருக்கக்கூடிய கிழங்குகள் புஷ்பம் பலம் எல்லாத்தையும் இவருக்கு ராமனிடத்துல கொண்டு வந்து சமர்ப்பிச்சு
கைய கூப்பிண்டு சேவிக்கிறாளாம். நீதான் தர்மபாலனாக இருந்திருக்கேர், தர்மத்தை ரட்சிக்கிறவராக இருந்திருக்கிறவர், நீர்தான் ராஜாவாக இருந்திருக்க. இந்திரசேவ சதுர்பாக பிரஜா ரட்சதி ராகவா ராஜா தஸ்மாத் வரான் போகான் ரம்யான் புங்கே நமஸ்கிருதான் தேவயம் பவதாரஸ்யா பவத்ரிஷயவாசினஹ. நீதான் எங்களுக்கு எல்லாம் ராஜா என்ன சொல்றாரா? இவர் ஒரு நிமிஷம் யோசனை பண்றாரா, நான் போய் ராஜாவா, நான் என்ன காட்டுக்கு அனுப்பிச்சுட்ட, ஊர்ல கூட இல்லை, நானு ஒரு பிராக்டி க்ளோஸா கணக்கு இருந்தாக்கா ஏதோ போனா போயிட்டு போறது, நம்ம ராஜாவா இல்லாட்டா கூட ராஜா பக்கத்துல இருக்காரு, அவருக்கு ரொம்ப வேண்டியவரா இருக்காரு, நமக்கு வேண்டியவர் தான் ராஜாவா இருக்காரு, அவருடைய எதனா சொல்லலாம் அப்படின்னு எதனா சொல்லிக்கலாம். ஒண்ணுமே இல்ல, நாட்டில இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர், 14 வருஷம் இன்னைக்கு உடனே இப்பயே போறாரு, நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் காட்டுக்கு வந்திருக்கோம் நாளைக்கு போயிட போறோம்னா அதுவும் கிடையாது, இன்னும் 14 வருஷ காலம் இங்கே தான் அல்லாடி கிடக்க போறே, நம்மள பார்த்து ராஜான்னு சொல்றதா என்று அவருக்கு கேட்கிறாளோ. அவன் அதுக்கு பதில் சொல்லிடுறான், நகரஸ்தோ வனஸ்தோ வா தொன்னோ ராஜா ஜனேஸ்வர, நீ காட்டுல இருந்தாலும் சரி நாட்டுல இருந்தாலும் சரி நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டா. சரி என்ன இப்படி சொல்ற அப்படின்னா, அவ மொத்த பேரும் பெருமாளிடத்துல சரணாகதி பண்றாளா, ஒன்னாலே நாங்கள் ரட்சிக்க தகுந்தவர்களாக நாங்கள் இருந்திருக்கோம் என்று சொல்றார். நான் என்ன ரட்சணம் பண்றது என்று கேட்ட, ஆமா நீதான் ரட்சிக்கணும், கர்ப்பபூதாஸ்தபோதனாக, அந்த தபசுகள்லாம் கர்ப்பபூதாக ஒரு கர்ப்பிணியாக இருந்திருக்கிறவள், அந்த தம் வயத்துல இருக்கிற குழந்தைய அவள் எப்படி ஜாக்கிரதையா ரட்சிப்பாளோ, ஏன்னா இவளுடைய ஆகாரம் தான் அந்த குழந்தைக்கு ஆகாரம், இவள் சாத்விகமான ஆகாரம் இருந்துன்னா அந்த குழந்தையும் சாத்விகமா இருக்க போறது, இது ராஜசமான தாமசமான அகங்காரம் ஆகாரமா இருந்துன்னா அந்த குழந்தைக்கும் குழந்தையும் தாமசமாக தான் ஆகும், இவளுடைய நடவடிக்கையினாலதான் அதனுடைய ஸ்திதியே இருந்துருக்கு, கர்ப்பத்தினுடைய ஸ்திதியே இருந்துருக்கு. நாங்கள்லாம் வந்து உனக்கு கர்ப்பபூதா ரட்சணியாக உன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்கள், தேவயம் பவதா ரட்சா பவத்விஷயவாசினாம் நகரஸ்தோ வனஸ்தோ வா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா, நாங்கள்லாம் உன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்கள், என்ன பவத்விஷய வாசினகா, நீ இருக்கிற இடத்திலே வசிப்பவர்கள், ராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில வசிக்கிறவர்கள் எல்லோருமே அவனாலே ரட்சிக்க தகுந்தவர்கள் தான். ஆகையால் பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் தரணாதபி தபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவஹா, திலீபனை பத்தி காளிதாசன் சொல்றான். அதே மாதிரி லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும், இவா நாட்டுல இருக்கிறவா மொத்த பேருக்கும் ரட்சணம் பண்றவர் தான். பொற்பா முதலா பொல்லுரும் பகதியொன்றின்றியே நற்பகல் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பகலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்றன அற்றுளே கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அழ்வார் சாதிக்கின்றார். அந்த அயோத்தியில இருந்திருக்கிற புல்லு பூண்டு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தவர் பெருமாள். எதுக்காக மோட்சம் கொடுத்தார்? புல்லு பூண்டுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தார், பவத்விஷய வாசினகா உன்னுடைய நாட்டிலே இருக்குன்றதுனாலதான் மோட்சம் கொடுத்த. குறத்தாழ்வான் கேட்கிறார் தேவ பெருமாளை பார்த்து, எனக்கு மோட்சம் கொடுக்கணும் நேர் என்று கேட்கிறார். கேட்டா அதுக்கு தேவ பெருமாள் திரும்பி கேட்கிறாராம், நீ என்ன கர்மயோகம் பண்ணியா, ஞானயோகம் பண்ணியா, பக்தி யோகம் பண்ணியா, என்ன பண்ணேன்னு உனக்கு நான் மோட்சம் கொடுக்கறதுன்னு அவர் கேட்கிறாராம். அதுக்கு கூறத்தாழ்வான் தேவ பெருமாளை பார்த்து பதில் சொல்ற, வாமாமனம் திகவயா கருணாமிருதாப்தே ஞான கிரியா வச்சன லப்தமனம் வாஸ்தவம்,
எல்லா வேதங்கள்லாம் சொல்றது உபாசனம் பண்ணி பெருமாளை அடையணும்னு சொல்றது. கர்மயோகம் பண்ணணும், ஞானயோகம் பண்ணணும், பக்தியோகம் பண்ணாதான் பெருமாளை அடைய முடியும்ன்றத சொல்றது நானும் ஒத்துக்கிறேன். நீ கேட்கறது வாஸ்தவம் தான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு எனக்கா நான் கர்மயோகம் பண்றதா, ஞானயோகம் பண்றதா, பக்தியோகம் பண்றதா, என்ன பண்றதுன்றத நான் தீர்மானம் பண்றேன் நானு என்று சொல்றாராம். அப்ப பெருமாள், நீ என்ன உனக்கு கேள்வி அதை கேளு பார்க்கலாம், நான் என்ன பதில் சொல்றேன் பார்ப்போம் அப்படின்னு. பூர்வம் சதுர்வம் அபஜந்த ஹிஜந்த வஸ்துவாம். அன்னைக்கு அயோத்தியில நீ ராமராக எழுந்தருள் இருந்திருக்கச்சே, தன் அடிச்சோதிக்கு எழுந்தருளும் பொழுது அங்க இருக்கிற புல்லு பூண்டு மரங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தேற, அப்ப அந்த மோட்சம் கொடுக்கச்சே அங்க இருந்திருக்கிற புல்லு பூண்டுகள்லாம் கர்மயோகம் பண்ணித்தா, ஞானயோகம் பண்ணித்தா, பக்தியோகம் பண்ணித்தா, என்ன பண்ணித்தன்னு சொல்லும், என்ன காரணத்தை கொண்டு அவைகளுக்கு மோட்சம் நேர் கொடுத்தேன்னு சொல்லும். அப்ப நான் அதுக்கப்புறம் நான் தீர்மானம் பண்றேன் கர்மயோகம் பண்றதா, ஞானயோகம் பண்றதா, பக்தியோகம் பண்றதா என்று. அன்னைக்கு அதை மொத்த பேரும் ரட்சணம் பண்ணத்துக்கு, அத்தனையும் ரட்சணம் பண்ணத்துக்கு காரணம் பவத்ரிய வாசினான ராமனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல இருந்துருக்கு. அதே மாதிரிதான் நாங்களும் உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல பிரதேசத்துல இருக்கிறபடினால உன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்களாக நாங்கள் ஆகின்றோம். அது மாத்திரமல்ல, கர்ப்பபூதா ஸ்தபோதனாக ராஜாவாக இருந்திருக்காளுக்கு அந்த தபோதனாள் மகர்ஷிகள்லாம் உன்னுடைய கர்ப்பத்துல இருந்திருக்கா, உன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்களாக இருந்திருக்கா. நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் எனக்கு ராஜா என்று சொல்லுகின்றாளாம். தேவயம் பவதா ரக்ஷா பவத்விஷயவாசினா. இவா இப்படி சொல்றது, இது இவர்களுடைய சரணாகதி தான், இது வேற எதுவுமே இல்லை. இது மகர்ஷிகள் மொத்த பேரும் சரணாகதி பண்ற இன்னைக்கு என்னென்ன. ஆகையால ரக்ஷணீயா ஸ்வயா சத்து கர்ப்பபூதா ஸ்தபோதனா ஏவ முக்தா பலைர் மூலை புஷ்பைரன்யைஷ்ச ராகவம் வன்யைஷ்ச விவிதாஹாரை தலக்ஷ்மணம் அபூஜயன். இப்படி சொல்லி மகர்ஷிகள்லாம் ஆகாரம் அந்த காட்டில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியையும் ராமனையும் விசேஷமாக பூஜித்தார்களாம். இப்ப இது வரைக்கும் இருக்கட்டும், இதுக்கப்புறமா இந்த சரணாகதியினுடைய மீதி எல்லா அங்கங்களும் இந்த இடத்துல இருக்குன்றத நாம பார்ப்போம். என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம், அவளுக்கு மகாவிஸ்வாசம் இருக்கு. என்ன கர்ப்பபூதா ஸ்தபோதனாகான்னு சொல்றபடினால இவ குழந்தைகளை ரட்சணம் பண்ற மாதிரி பெருமாள் தன்னை ரட்சணம் பண்ணுவார்ன்ற ஒரு விசுவாசம் இருந்துருக்கு. அதனாலதான் நகலஸ்தோவா வனஸ்தோவா சொன்னோ ராஜான்னு சொல்லியிருக்க. நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் எங்களுக்கு ராஜா, உங்களுடைய ஆளுகை பிரதேசத்துல நாங்கள்லாம் வசிக்கிறோம்னு சொன்னபடினால இவா எல்லாரும் மகர்ஷிகள் எல்லாரும் எம்பெருமானிடத்துல ராமனிடத்துல அந்த திவ்ய தம்பதிகள் இடத்துல சரணாகதி பண்ணி அவர் ரட்சிப்பான்ற ஒரு மகாவிஸ்வாசத்தோட இருந்துருக்கா அப்படின்றது அந்த மகாவிஸ்வாசம் தெரியுது. ஆணுகூல்ய சங்கல்பமும் பிராத்திகூல்ய வர்ஜனமும் இருக்கு. இவளுடைய ஆணுகூல்ய சங்கல்பம் ராமர் வரச்சேயே எதிர்கொண்டு அழைத்து ஸ்வஸ்தி வாசனம் சொல்றா என்பதனால ராமருக்கு எப்பவுமே அனுகூலமாக இருப்பா, ஒரு காலத்திலையும் பிரதிகூலமாக இருக்க மாட்டான்றத சொல்லிட்டார். இது மூணு விஷயம் முடிஞ்சிடுச்சு. பவதா ரக்ஷியாக உன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்களாக நாகிறோம் என்று சொல்லப்படினால கோத்ருத்வ வரணமும் சொல்லிட்டார். என்னாலே ரட்சிக்க தகுந்தவர் நீ ரட்சிக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணி ஆயிப்போச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு அங்கம் தான் இருந்துருக்கு, கார்பண்யம்ன்றது. தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும், இவர்களுடைய இயலாமையை சொல்லணும். இவாளாலேயே ரட்சிக்க முடியாதான்னா இவாளை, இவாள்லாம் மகா தபஸ்வியாச்சே, இவாளுடைய தபஸ்னாலேயே இவாள்லாம் ரட்சிச்சுக்கலாமே என்ன கேட்டமானா, அந்த தபஸ்னால கோபம் வந்து எதிராளிய ராட்சசர்களுக்கு கணக்கு ஒரு சாபம் நலிவடைய செய்தார்களே ஆனால் இவா தபஸ் போயிடும். இப்படியே போப்போ, இது வந்து பரமபத சோபானம்னு சொல்லுவா இந்த ஏகாதசி அன்னைக்கு. இப்படி ஏணி வச்சிருக்கோம், பாம்பு வச்சிருக்கோம், இப்படி ஏணிப்படி ஏறி போனா கடைசியில போய் ஒரு பெரிய பாம்பு இருக்கும், அந்த பாம்பு தள்ள போய் விழுந்துட்டு கடைசியில முதல் இடத்துக்கு போயிடுவோம். அந்த மாதிரி இவாளுடைய தபஸ் எல்லாம் அப்படியே அப்ப போய் பிரதிபந்தகம் பண்ணாலன்னா அவள் அழிக்கிறதுலயே மொத்த தபஸும் போயிடும். அந்த மாதிரி தபஸ் போயிட்டுனாக்கா இவாளால ரட்சிக்கிறதுக்கு
சாமர்த்தியம் இல்லாதவாளா ஆயிடுவா. ஏன்னா அந்த தபஸ் முடிகிற அளவுக்கு செய்யக்கூடிய தபஸ் பண்ணமும் இல்லையோ. ஆகையால அது விஷயத்த மறுபடியும் பார்க்கலாம். இப்போ இவள்கிட்ட கிளம்பி அங்கிருந்து முல்ல இப்படி கிளம்பி போறான். அந்த ஆசிரமத்துக்கு போகச்சே தண்டகா தபோபன ஜங்கம பாரிஜாத. சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்துல சொல்ற தண்டகா தபோபன, அந்த தண்டகாரணத்தை தேடி போய் அபீஷ்ட பிரதானத்தை பண்ணுகிறார். ஜங்கம பாரிஜாத, தண்டகாரண்யத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கிற ஒரு பாரிஜாத விருட்சமாக இருந்துட்டு இருக்க. தண்டகாரண்யத்துல சஞ்சரிக்கிற ஒரு பாரிஜாத விருட்சம். ஒவ்வொரு ஆசிரமம், ஒவ்வொரு ஆசிரமத்துல இருந்து ஒவ்வொரு இந்த ஆசிரமத்துக்கு போறேன், அந்த ஆசிரமத்துக்கு போறேன். இந்த ஆசிரமத்துல ஒவ்வொரு ஆசிரமத்திலயும் இருக்கிற மகர்ஷிகள்லாம் என்ன பிரார்த்தனை பண்றாளோ அவன் பிரார்த்தனை பண்றது மொத்தத்தையும் கொடுக்கிறவராக இருந்துட்டு இருக்காராம். அதுதான் இங்க ஒரு விசேஷம். ஆகையால ததர்ஷ ராமஹா துத்தர்ஷா தாபசாஸ்திரம மண்டலம்னு ஆரம்பிச்சு தத் பிரம்ம பவன பிரக்ஷம் பிரம்ம கோஷ நிஷாதிதம் பிரம்மவித்பிஹி மகாபாகை பிராமணை ருபசேபிதம். அகஸ்தியாசிரமத்துல சொல்ல போறார் அகஸ்தியாசிரமம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட இடங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் போய் 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 அவளுடைய இஷ்டத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். ஆகையால தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத்தம், அங்க இருக்கிற பாரிஜாத்தம் அது ஜங்கமும் இல்லை, ஒரே இடத்துல இருந்துட்டு கொடுக்கறது. இந்த பாரிஜாத்தம் இருந்திருக்க போய் போய் கொடுக்கறதாக இருந்திருக்குன்னு சொல்ற. இவர் இப்படி ஒவ்வொரு ஆசிரமம் ஆசிரமமா கிளம்பி போயிட்டே இருக்க, இப்படி போயிட்டு வழியில திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் வர்ற மாதிரி இருக்கும். அது தரிசகிரிசிருங்காபம் புருஷாதம் மகாஸ்வனம் கபீராட்சம் மகாவக்ரம் விகடம் விகடோதரம் விபத்சம் விஷம் தீர்க்கம் விகிருதம் கோர தரிசனம். ஒரே பார்த்தாலே அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கான் ஒரு பெரிய ஒரு ஆளு, ஒரு ராட்சசம் வரானா. அந்த ராட்சசம் ஒரு பெரிய ஒரு வேல் மாதிரி ஒரு வஸ்துவை கையில வச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சுட்டு அதுல என்ன பண்ணிருக்கான்னு கேட்டாக்க அதுல எல்லாத்தையும் குத்தி வச்சிருக்கானா. ஸ்ரீன் சிம்ஹான் சதுரோ வியாக்ரான் கௌரு கௌ ருஷதான் தச தவிஷாணம் பசாதிக்தம் கஜஸ்யத சிரோ மகது அவசத்யாயசே சூலே வினதந்தம் மகாத்மனம். அந்த சூலத்துல மூணு சிங்கத்தினுடைய தலை, மூணு சிங்கத்தினுடைய தலை இருந்து இருக்கான், நாலு புரி இது இருந்து இருக்கான். இப்படி அதுல இருக்கிற ஓநாய் காட்டு பன்றி அப்புறமா யானையினுடைய தலை எல்லாத்தையும் போட்டுண்டு அதை தோல்ல போட்டுண்டு பெருசா வந்துட்டு இருக்கானா. பார்த்தா இது என்னடா இது ரொம்ப அதிபயங்கரமாக இருந்திருக்கு அப்படின்னு. கதம் தாபசேயோர் வாச்சு அங்க நேரம் ஒண்ணுமே பண்ணல. இவ மூணு பேரும் வந்துட்டு இருக்கா, மூணு பேரும் வந்த உடனே சீத்தையை தூக்கி மடியில வச்சுட்டான். தம்பாட்டுக்கு போயிட்டே இருக்கானோ பார்த்துட்டு இருக்கிறது. இயம் நாரி வராரோகா மம பாரியா பவிஷ்யதி இவையோகோ பாபயோஸ்தாகம் பாஸ்யாமி ருதரம் ருதேன்னு. சீத்தையை தூக்கி மடியில வச்சுட்டு இவள் எனக்கு மனைவியா ஆகட்டும், உங்க ரெண்டு பேருடைய ருதிரத்தையும் உங்க ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் நான் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்க போறேன், நீங்க எல்லாம் கடங்கடாப்பா நீ ஆய் போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாளா. பசு சௌமிய நரேந்திரஸ்ய ஜனகஸ்யாத்மசம்பவாம் மம பாரியாம் சுபாச்சாராம் விராதாங்கே பிரவேசித்தாம். ராமருக்கு உடனே டென்ஷன் ஆயிடுச்சு. லக்ஷ்மணா பாடுறா என்ன நடக்கிறது பாரு இங்க அப்படின்னு. யார தூக்கி இவன் வச்சுட்டா, சீதையை தூக்கி வச்சுட்டோம். சீதை யாரு? ஜனக மகாராஜாவுடைய பொண்ணு, தசரதருடைய மாட்டு பொண்ணு, என்னுடைய மனைவி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு. தசரத சக்கரவர்த்திக்கு லோக மொத்தத்துக்கும் பிரசித்தி இருந்துட்டு இருக்கு, ஜனக மகாராஜாவுக்கு ஒரு பிரசித்தி இருந்துட்டு இருக்கு, ராமோ ராமைத்தின்னு ராமன் ராமன் வீராதி வீரன் சொல்லிருக்கு, மகாவீரனாக இருந்துட்டு இருக்கிறவன் பேரு, என்னுடைய மனைவி. இப்படி எல்லாம் இருக்கச்சே கூட இந்த சீதையை தூக்கி போயிட்டான் பாரு அப்படின்னா. அது மாத்திரம் இல்ல, அத்தியந்த சுக சம்பிருத்தம் ராஜபுத்தியம் யசஸ்வினியும். இவள் என்ன பண்ணிட்டா, அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, காட்டை பார்த்தது கிடையாது, ராட்சசர்களை பார்த்தது கிடையாது, நாம்பளானா பார்த்திருக்கோம். அவளை தூக்கி வச்சுட்டு போயிட்டான். பழக்கம் பரபுருஷனுடைய கரஸ்பரிசம் அவளுக்கு வந்திருக்கு, அதுவும் நம்ம கண்ணெதிரி வந்திருக்கு. இதுக்கு மேல பார்த்துட்டு இருக்கணுமா நம்ம?
கைகை என்ன நினைச்சாலும் அது நடந்து போயிட்டுன்ற கொஞ்ச நாள் முன்னதான் நேத்து தான் சொன்னார் கைகைய வெய்யாத, கைகை பெரிய மகாத்மா இடத்துல சொல்லிட்டு போற அம்மாவை எப்பவும் கோச்சுக்காத, தம்மேல பழி போட்டு தசரத சக்கரவர்த்திக்கு அந்த சத்திய பிரதிஜராக இருக்கணும்ன்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தவள் கைகேயின்னு சொன்னவர் இப்ப சொல்லச்சு அப்படியே திருப்பி சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கு இதெல்லாம் என்ன காரணம்னா அங்கங்க ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு அந்த அவதாரத்தினுடைய அபிநயம் பாரு. கைகேயி பரதனுக்கு கல்யாணம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதோட மாத்திரம் இல்லாமல் நானும் இல்லாத போகணும்ன்றதுதான் அவன் நினைக்கிறான். ஆகையால யானதுஷ்யதி ராஜ்யேன புத்ராத்தே தீர்கதர்ஷினி யயாஹம் சர்வபூதானாம் பிரியஹ பிரஸ்தாபிதோ வனம், எல்லாருக்கும் பிரீத்தி பாத்திரமாக இருந்த என்ன காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். அத்யதானையும் சகாமாசா யாமாதா மத்தியமா மமா, இப்ப அவளுடைய எண்ணம் நிறைவேறி போயிட்டு என்ன காட்டுக்கு வந்தாச்சு, காட்டுக்கு வந்தாக்க சீதை அந்த ராட்சசங்கையில போயிட்டா, ராட்சசங்கையில போயிட்டாக்க என்னால இந்த சீதை ராட்சசங்கையில போய் இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியாது, சீதையும் பிராணனை விட்டுடுவள், சீதை பிராணனை விட்டுட்டாருனாக்க நான் பிராணனை விட்டுடுவேன், நான் பிராணனை விட்டுட்டேனாக்க நீயும் பிராணனை விட்டுருவேன், நாம எல்லாரும் மூணு பேரும் போயிடுவோம். இதுதான் நம்ம ஓணும், நம்ம திரும்பி வந்து 14 வருஷம் கழிச்சு நாம ராஜ்ய பரிபாலனம் பண்ணாத நான் பண்றேன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்றதுனால தானே என்ன காட்டுக்கு அனுப்பிச்ச, 14 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வரவே போறதில்ல, அப்ப பரதனே ஆண்டு இருக்கட்டும். இதுதான் அவளுடைய எண்ணம், அவள் எண்ணம் அப்படியே நிறைவேறிட்டோம்னு சொல்ற. அத்யதானையும் சகாமா யா மாதா மத்தியமா, இப்படி இவர் அழுதுன்னு இருக்கிறத பாக்குறா லட்சுமணனுக்கு கோபமா வந்துருத்தான். அப்ப சொல்றே அநாதையும் பூதானம் நாசஸ்தும் வாசவோபமஹா, நீ இந்திரனுக்கு சமானமாக இருந்திருக்க, ஒரு சாதாரணமான அநாதையா இருக்கிறவ மாதிரி நீ என்னத்துக்கு அழுதுன்னு கிடக்குற, அன்னைக்கு நீ அன்னைக்கு பரதன் வரன்னு சொல்லச்சே நான் மொத்தமா இருந்து இந்த சைன்யம் மொத்தத்தையும் அழிச்சு பரதனையும் அழிச்சு நான் வந்து காண்பிக்கிறேன்னு நான் சொன்ன அவ்வளவு கோபமா சொல்லச்சே, நீர் என்ன சொன்ன பரதனிடத்துல அந்த மாதிரி பண்ணாத, இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு, என்ன காரணத்துக்காக பரதன் வரான்றத தெரிஞ்சுக்கணும் நான் போன்னு நீர் சொன்னேற, அந்த கோபம் மொத்தத்தையும் இந்த விராதன் மேல இப்ப நான் காண்பிக்கிறேன், இப்பவே போயிட போறான் பாருங்க, வேற என்னத்துக்கு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அவர் சொல்றது. அப்போ இவர் ரெண்டு பேருமா சேர்ந்து விராதனை அடிக்க ஆரம்பிச்சுட்டா தன்னுடைய பாணங்கள்னால. இதெல்லாம் பார்த்த உடனே அவன் என்ன பண்ணான், இந்த சீதையை தூக்கி வச்சு இந்த சீதையை கீழே விட்டுட்டு இவன் ரெண்டு பேரையும் தோல்ல ஏற்றிண்டு ஓட ஆரம்பிச்சிட்டானோ. இது தோல்ல ஏற்றிண்டு ஓட ஆரம்பிச்ச உடனே சீதை பார்த்துட்டே இருக்கான், பார்த்துட்டே இருக்கு, இவன் வேகமா ஓடுறான், அவளும் பின்னாடியே ஓடுறான், இவன் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு ஓடுறான்னுட்டு பின்னாடியே ஓடுறான். ராமன் சொல்றான் இவன் ஓடுற பிரகாரம் ஓடட்டும், நமக்கும் கொஞ்சம் நல்லதாச்சு, நாம நடந்து போக வேண்டாம், நாம எந்த இடத்துக்கு போனோம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் இவாளும் இவனும் நம்மளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், ஓடுற பிரகாரம் ஓட்டோம் அப்படின்னு விட்டுட்டேறான் லக்ஷ்மண பார்த்து சொன்னேரான். ஆனா சீதா பிராட்டி கொஞ்ச நாள் கிட்ட இவ்வளவு எவ்வளவு நாள் ஓடுவா, ராட்சசம் ஓடுற மாதிரி இவ்வளவு ஓட முடியுமான்னு இவ கண்ணுல இருந்து தூர தூரம் போயிட்டே இருக்கிறத பார்த்து அங்கிருந்து கத்தராளாம் சீதா பிராட்டியும். அவ சொல்றான், அப்பா நீ விரதா, அவ ரெண்டு பேரையும் விட்டுடு, மாம் ஹரோ த்ரிஜகா குஸ்தௌ நமஸ்தே ராட்சசோத்தம மகவிருட்சா பக்ஷயிஷ்யந்தி சஹர்தூல த்விபினஸ்ததா. ராமலட்சுமணால நீ தூக்கி போய் சாப்பிட்டியானாக்க என்ன என்ன ஆகும்ன்றது, இங்கு இருக்கக்கூடியதாக இருந்த புலி சிங்கம் கரடி இதெல்லாம் தான் என்ன சாப்பிட போறது, வாண்டாம் என்ன நீ சாப்பிட்டுடு, ராமலட்சுமணால விட்டுடு, அவளான பழிக்கட்டும். நமஸ்தே ராட்சசோத்தமா, நமஸ்தே ராட்சசோத்தமா, உன்னை நான் வணங்குற மாம்ஹர என்று சொல்றாளாம். இத பார்த்த ராமர் இவர் ராட்சச வேகத்துக்கு சீத்தையாட சீத்தையால ஓடி வர முடியல, அவ சொல்றாப்பா என்ன பண்ணும், இவனை மேல இருந்துட்டு ரெண்டு கையை நம்ம முன்ன வெட்டிடுவோம் இவன் கையைகள்ன்றது. லட்சுமணர் ஒரு கையை வெட்டுறார், ஒரு கையை ராமன் வெட்டுறார், ரெண்டு கையும் வில்லு கீழே விழுந்துட்டான். இது விழுந்ததை பார்த்த உடனே அவனுக்கு அந்த
விராதனுக்கு பழைய ஸ்மிருதி வந்துருத்தோம், ஞாபகம் வந்துருத்தான். இப்ப ஏற்கனவே கந்தர்வனாக இருந்தவன், இந்த கந்தர்வனாக இருந்திருக்கச்சே ஒரு கால விசேஷத்துல குபேரனுடைய ஒரு அந்தப்புறத்துல ரம்ப இருந்தா, ரம்பைய தழுவணும்னு இவன் ஆசைப்பட்டு ரம்பைய கட்டின்றானா, கட்டிக்கச்சே அந்த குபேரம் பார்த்துட்டு சபிச்சுட்டானா, நீ ராட்சசனாக ஆக கடவைன்னு. ஐயோ, நான் ஒரு சின்ன காரியம் பண்ணதுக்கு இவ்வளவு பெரிய சாபமா எனக்குன்னா, அன்னைக்கு ராமர் லக்ஷ்மணர் வருவார், அப்ப எப்ப வர்றாரோ அப்போ உனக்கு அழிவு ஏற்படும். ஆனா நீ இருக்கிற வரைக்கும் நீ எந்த ஆயுதத்தாலையும் நீ உன்னை யாராலையும் சாகடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பலத்தோட நீ இருப்ப, ராட்சசனா தெரியவேன. இந்த விஷயம் ஞாபகப்படுத்த ஞாபகம் வந்துடுத்து. உடனே நீங்க யாருன்னு கேக்குறா, நாங்க தான் ராமன் லக்ஷ்மணன்னு சொன்ன உடனே, இப்பா நான் இந்த ஆயுதங்கள்லாம் சாகரவன் இல்லை, இங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு குழி இருந்துருக்கு, இந்த குழியில என்ன போட்டு மண்ணை போட்டு மூடிட்டேனாக்க நான் போயிடுவேன் என்று சொல்றாளாம் லக்ஷ்மணர். என்று சொல்ற அப்ப அப்படியே பண்ணு பண்ணா இறக்கி விட்டு அந்த குழியில தள்ளி விட்டுட்டு ஒரு காலால எட்டி உதைக்கிற ஒருத்தர் உருண்டு போய் அந்த குழியில, பெரிய குழியில போய் விழறானா, லக்ஷ்மணர் மண்ணை போட்டு மூடிட்டாரா, மண்ணை போட்டு மூடிட்ட உடனே அப்படியே அந்த கந்தர்வனாக வந்து வெளியில தெரியறான். தெரிஞ்சு அதுக்குள்ள சீதையை வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரையும் சேவிச்சுட்டு, சரி இது ஆசிரமத்துக்கு போறோங்கோ, இங்கேருந்து சரபங்கருடைய ஆசிரமம் பக்கத்துல தான் இருக்கு, அந்த சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போங்கோ, அப்புறமா அவர் எங்க இருக்கிறதுலாம் சொல்லுவேன்னு சொன்னானா, அங்கே இவ மூணு பேரும் சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போயிடுதான். அபிகச்சாமகே சீக்கிரம் சரபங்கம் தபோதனம் ஆசிரமம் சரபங்கஸ்ய ராகவோபிஜகாமஹா. அங்கேருந்து சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போனாராம். போன உடனே அந்த இடம்தான் சரபங்கருடைய ஆசிரமம் தெரிஞ்சு போயிடுது. அங்க பார்த்தா ஒரு பெரிய தேர் நிக்கிறது, அந்த தேருடைய சக்கரம் எல்லாம் பூமியில படவே இல்லையாம், பூமியில படாத ஒரு தேர் நிக்கிறதாம். அது மாத்திரம் இல்ல, அங்க பார்த்த ரொம்ப விசேஷம், அந்த தேரே ரொம்ப நல்லா இருந்துருக்கு. சமீபே சரபங்கஸ்ய ததர்ஷ மகதத்பூதம் விப்ராஜமானம் வபுஷா சூரிய வைஸ்வானர பிரபம் ரத பிரவரமாரூடம் ஆகாசே விபுதானுகம் அசம்ஸ்பிருஷந்தம் வசுதாம் ததர்ஷ விபுதேஸ்வரம். அந்த தேர்லேருந்து சக்கராயுதத்தை தரிச்சுண்டு இந்திரன் வந்து, வஜ்ராயுதத்தை தரிச்சுண்டு இந்திரன் கிளம்புறான். இந்திரன் நடந்து ஆசிரமத்துக்குள்ள போறான். இந்த நடந்து போகச்சே கால் பூமியில படல. அப்ப பெருமாள் தெரிஞ்சுட்டேர், ராமர் தெரிஞ்சுட்டேர், லக்ஷ்மணா பாரு இங்க ஒரு வேடிக்கை பாரு என்ன அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிற இந்திரன் தோ போறான் சரபங்க மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ள போறான். அபஷ்யத் விபலம் சத்ரம் சித்ரமால்யோஹ பசோபிதம் தாமர விஜனே சாக்ரே ருக்மதண்டே மகாதனே. பாரு இங்க இருக்கிற சத்திரத்தை பாரு, இந்த தேரை பாரு, அவன் நடந்து போறது பாரு, இதெல்லாம் பார்த்தாக்கா இது தேவலோகத்துல இருக்கிற வஸ்து, அது அங்கேருந்து வந்திருக்கான், இங்க மகர்ஷிய பாக்கிறதுக்கோசரம் வந்திருக்கான். ஆகையால இங்க மகர்ஷி பாக்கிறது நாம கொஞ்ச நாள் இருப்போம், இவன் இந்திரன் போயிட்டும் அப்புறமா நம்ம உள்ள போலான்னு இவன் மூணு பேரும் இருந்துருக்காளாம். இவ பார்த்துட்டு இருக்கா, இந்திரன் போய் சரபங்க மகர்ஷியோடத்துல பேசிட்டு இருக்கான். பேசின்ற பிற்பாடு அங்கேருந்து கிளம்பி போறான். அந்த சரபங்க மகர்ஷி இடத்துல என்ன பேசுறான்றது தான் பார்க்கணும். சரபங்க மகர்ஷி மகா தபஸ்வி, அவர் மகா தபஸ்வியாக இருந்துருக்கிறதுனால அவருடைய தபஸ்னால தன்னுடைய சரீரத்தை இனிமே விட்டுடணும் என்று தீர்மானம் பண்ற. தீர்மானம் பண்ண உடனே அவருடைய தப்போ பலம் அவருக்கு இந்திரலோகத்தை கொடுக்கும்படியான ஒரு தபஸ் அவர் பண்ணிருக்கிறதுனால அது இந்திரலோகம் இவர் போகவானா இவரையே வந்து இந்திரனே வந்து அழைச்சும் போற அளவுக்கு அவருடைய பெரிய தபஸ், அவரை அழைச்சும் போறதுக்காக வந்திருக்கான். போலாமா தேர் வந்திருக்கு, நேர் உம்ம நேர் போனோம்னு நினைக்கிறாரு, இங்கோட போகணும்னு நினைக்கிறாரு, ஆகையால இங்க போலாமான்னு அழைச்சும் போறதுக்கு வந்திருக்கான். அப்போ அந்த தபஸ்வி சொல்ற சிறப்பங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ராமர் இங்க வரப்போறேன், நான் ராமரை பார்த்துட்டு அப்புறமா நான் வரேன், நமக்கு கூட தான் யமம் வருவான், இன்னைக்கு வர என்னைக்கு சொல்லிருக்கோ அன்னைக்கு தினத்துல யமம் வருவான் அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த யமம் வந்தான்னாக்கா நம்மள அழைத்தும் போவோம், அந்த
அந்த யமனிடத்துல நம்மளால கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோ, ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு வர நானு நம்மளால சொல்ல முடியுமா? நிச்சயம் சொல்ல முடியாது. ஆனா இவெல்லாம் தபஸ்துகளா இருக்கிறதுனால என்னை தினத்துல இவ போகணும்னு நினைக்கிறாளோ அன்னை தினத்துல அவ போவா. யதோத்தக சுவாமி தேசிகன் ஹஸ்தகிரி மகாத்மியத்துல சாதிக்கிறார். அங்க யதோத்தகாரி பெருமாள் எழுந்துள்ள இருக்க அந்த யதோத்தகாரி பெருமாள் சன்னதியில போயிட்டு யாரானோ ஒருத்தம் போய் சேவிச்சுட்டு திரும்பி வந்தான்னாக்க, திரும்பி வந்த உடனே ஒரு சுருளை வந்து கீழே விழுந்துருமா. என்ன விழும் அப்படின்னா ஒரு பெரிய லெட்ஜர், சித்திரகுப்தன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு. அந்த சித்திரகுப்தன் எழுதி வச்சிருக்கிற கணக்கு சுபம்னு கீழே விழுந்துருமா. அந்த லெட்ஜர் இவனுடைய பேஜ் இருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஜ் இருக்கு. இவன் என்னென்ன தினத்துல என்னென்ன தப்பு பண்ணிருக்கான், இது என்னென்ன என்ன இதுக்கு எப்படி எப்படி இல்லாம அனுபவம் இவனுக்குன்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கான். அந்த பேஜ் கீழே போட்டுருவாரோ, இதெல்லாம் வேஸ்டா இருக்கிறது தானே வெளியே சொல்லுவா. அந்த மாதிரி கீழே வந்து விழுந்துருமா. ஏன் வருதுன்னா, இந்த எம்பெருமான சேவிச்ச உபாய பலபாவேன ஸ்வயம் சித்தம் பரம் மகான்னு சுவாமி தேசிகன் சொல்ற. உபாய பாவேன பலபாவேன ரெண்டும் இருந்துட்டு இருக்கிறவர் பெருமாள். அது உபாய பாவேன பலபாவேன பெருமாளே அவனை அடைவதற்கு உபாயமாக இருந்துட்டு இருக்கார். அடைந்தாலும் அனுபவிக்கிறது அந்த பெருமாள் தான். இந்த யதோத்தகாரி சேவிச்சுட்டு வந்தவனா நம்மளுடைய புண்ணிய பாப்பம் ரொம்ப கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிருதான். கர்மாக்கள் அழிஞ்சு போயிடுத்துனாக்கா நமக்கு மோட்சம் சித்தமாயிடுது. மோட்சம் சித்தமாயிடுத்துனாக்க நரக்கத்துல நமக்கு காரியமே கிடையாது. நரக்கத்துக்கு காரியம் இல்லாத இருந்துன்னாக்கா இவன் விஷயமாக இருக்கக்கூடிய லெட்ஜர்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸும் அனாவசியமா போயிடுறதோ அது மொத்தத்தையும் இந்த வேலும் கீழே போட்டு வர கோபுரவாசிபடிக்கு வந்து சேர்ந்தாக்கா. இதெல்லாம் சுவாமியுடைய உத்ரேட்சா ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். இவாள் இதெல்லாம் எப்படிப்பட்ட வாழ் இவா, என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காளோ மகா தபஸ்விகள், இவாளுடைய எண்ணம் பிரகாரம் தான் நடக்கும். இந்திரன் சொல்றான் சொன்ன உடனே, நைட்டும் போறதுக்கு தான் வந்திருக்கேன்னா இரு பாப்ப ராமரோட வந்த பிற்பாடு போறேன்னா போய் அச்சுத்தர் நீர் கூப்பிடும், நான் அப்ப நான் வரேன், நீர் எப்ப போனோன்றோ அப்ப வரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப இவர் ராமரும் இவ மூணு பேரும் உள்ள போற பிரயாத்தே சஹசிராட்சே ராகவஹாசபரிச்சதாம் அக்னிஹோத்திரமுபாசீனம் சரபங்கமுபாகமதி அங்கேன்ட்டு போறா. அவர் இந்திரன் போன உடனே இவா மூணு பேரும் போய் பார்த்துட்டே தானே இருந்துருக்கா. இவா மூணு பேரும் போய் சரபங்க முகர்ஷியை போய் சேவிக்கிறார். அங்க சரபங்க முகர்ஷி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு எழுந்திரள் இருந்துருக்கா. இவெல்லாம் தபஸ்வியாய் இருந்தாலும் கூட, இவளுக்கெல்லாம் பிரம்ம சாட்சா்காரம் ஏற்பட்டவர்களாக இருந்தாலும் கூட கர்மாக்களை விடாது இருந்துருக்கா. எல்லாம் இங்கேயும் ஒரு சூட்சம் இருக்கு. சரணாகிதி பண்ணினவாள் எல்லாருக்கும் மோட்சம் வருது. ஏதோத்துக்காரி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாள்னா பெரும்பரம் உபாய பல பாவேனன்னு சரணாகிதி பண்ணிட்டாள்னாக்கா மோட்சம் வரப்போறது. ஆக ஏழையிலுமே நரக்கமே இல்லைன்றதுனால கீழே தள்ளிட்டாள்னா மோட்சம் வரப்போறது சித்தம்னாக்கா இருக்கிற காலத்துல நாம பாட்டுக்கு இருந்துட்டு போலாமோ இல்லையோ? நாம என்னத்துக்கு நித்தியம் சந்தியாவந்தனம் பண்றது, மீதி பிதிருக்கிரியை எல்லாம் என்னத்துக்கு பண்றது, இதெல்லாம் ஒரு காரியம் பண்ணவானா? எப்படி இருந்தாலும் நமக்கு வரப்போறது மோட்சம் மோட்சம் தானே. இது இருந்த நாள்ல என்ன அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு போலாம, என்ன கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால சாஸ்திரிய நியமனாதிகாரம்னு ஒரு அதிகாரத்தை சுவாமி சாதிக்கிறார். நீ பிரபன்னனாக இருந்தாலும் கூட யாவஜீவம் சாஸ்திர விகிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் இருக்கணும்னுட்டு. இவாள்லாம் மகா தபஸ்வியாக இருந்தாலும் கூட இவாள்லாம் சாஸ்திர விகிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் இருந்தா. அப்படி இருந்துருக்குச்சு. இவருடைய ஆசிரமத்துக்கு இவர் உள்ள போறேர், அவரை போய் சேவிக்கிறேர். சேவிச்ச உடனே தஸ்ய பாதௌ ச சங்கிருஹ ராமஹ சீதா ச லக்ஷ்மணா நிஷேதுஹ ததனுஜ்ஞாதா லப்தவாச நிமந்த்ரிதாஹ. அந்த சகந்தருடைய திருவடியை பிடிச்சுண்டா, திருவடியை பிடிச்சு சேவிச்சிடலாம். சேவிச்ச பிற்பாடு அவள்லாம் அவர் சொன்ன பிற்பாடு அது வரைக்கும் நின்று இருக்கா. அவர் நீ உட்காருன்னு சொன்ன பிற்பாடு உட்காரா. கொஞ்ச நாய் முன்னதான் இங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் இவர் ராஜான்னு சொன்னா, ஆனா அந்த ராஜாவா இருந்துட்டு இருக்கவர் ராஜாவா நடந்துக்கல, ஒரு சாதாரண ஒரு சிஷ்யனா நடந்துக்கிறார், விழுந்து சேவிச்சுட்டு நடந்துக்கிறார். அப்போ ராமர் கேக்குறேரா, கொஞ்ச நாள் முன்ன பார்த்தா நான் அப்பயே வந்துட்டேன், நானே வாசல்ல நின்றுந்தேன், வாசல்ல நின்றுட்டு இருக்கச்சே பார்த்தேன் இந்திரன் வந்தான். இந்திரன் வந்து உம்மோட பேசிட்டா போல, பேசிட்டு போறா போல இருக்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு சொன்னார், வாஸ்தவம் தான், மாமேவ வரதோ ராம பிரம்மபோகம் நிதீகதி தித முக்ரேண தபசா துஷ்பாபவ கிருத ஆத்மதீபி.
அஹம் ஜாத்வா நர வியாக்ர வர்த்தமானம் தூரதஹ ப்ரஹ்மலோகம் ந கச்சாமி த்வாம் அத்ருஷ்ட்வாம் ப்ரியாதிதிம். வாஸ்தவம் என்ன பிரம்மலோகத்துக்கு ஐச்சம் போறதுக்கோசரம் வந்தா, நீ சமீபத்துல வந்ததை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சுட்டு நான் உன்னை பார்க்காம போக கூடாதுன்னுட்டு நான் போலப்பா, அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. ஸ்வயாஹம் புருஷ வியாக்ரா தார்மிகேண மகாத்மனா சமாகம்ய மகமிஷ்யாமி த்ரிதிவஞ்சாவரம் பரம். உன்னை பார்த்துட்டு நான் அப்புறம் போகலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னா. சரி, இவர் வந்துட்டேன், இவர் வந்ததுக்கு என்ன பண்ண போற அப்படின்னா, பிராமியாச்ச நாக பிரக்ஷாஷ்ட பிரதிகிண்ணேஸ்வ மாமகானு அக்ஷய நரசார்தூல ஜிதாலோகா மயா சுபா ஏவமுக்தா நர வியாக்ரா சர்வசாஸ்திர விசாரதா ரிஷிணா சரபங்கேன ராகவோ வாக்கியம் அப்ரவீத். உனக்கு நான் என்ன இப்ப கொடுக்கறது அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் ரெண்டு நாள் தபஸ் பண்ணல, எத்தனையோ நாள் எவ்வளவோ தபஸ் பண்ணிருக்கு, ஒரு யாகம் ரெண்டு யாகம் பண்ணல, எத்தனையோ யாகம் பண்ணிருக்கேன் நான். இப்படிப்பட்ட யாகங்கள்லாம் பண்ணினத்தினுடைய பலமாக எனக்கு வரக்கூடியது என்னன்னா சொர்க்காதி லோகங்கள், அத்தனை லோகத்திலையும் அனுபவிக்கக்கூடிய விசேஷமான பலன் வரப்போறது. என்னுடைய தபஸனுடைய பலன் பிரம்ம பிராப்தி, அந்த பிரம்ம பிராப்தி எல்லாம் நாம் பண்ண தபஸ் பண்ண பலன், யாகாதிகள் பண்ண பலன், அந்த பலன்கள் மொத்தத்தையும் உன்னுடைய திருவடியில சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்ற. என்ன இது இப்படி சொல்ற? அப்ப நீர் எப்படி பிரம்மலோகத்துக்கு போக முடியும், எப்படி சொர்க்கலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா, இதுதான் சாத்விக தியாகம்னு சொல்றது. எந்த ஒரு காரியம் பண்ண செய்யும் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தியே ஸ்வயமேவ காரயத்தின்னு சொல்லணும், ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தியே ஸ்வயமேவ காரித்தவான்னு முடிக்கிட்டே சொல்லி சொல்லணும். ஆரம்பத்துல சொல்லச்சே எம்பெருமான் என்ன பண்ணி வைக்கிறான்னு சொல்லணும், முடிக்கிட்டே சொல்லச்சே எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால இது முடிஞ்சது, அவன் தான் பண்ணி வச்சான்னு சொல்லணும். அந்த சாத்விக தியாகத்தை இவர் சொல்றார். அவர் நான் எல்லா பலத்தையும் ஒன்னிடத்துல சமர்ப்பிச்சு விடுறேன் அப்படின்னா, புண்ணியமும் இல்ல பாபமும் இல்லைன்னா கர்மாவே இல்ல, கர்மாவே இல்லாத போயிடுச்சுன்னாக்க மோட்சம் வரப்போம், அவ்வளவுதான். அவன் வந்தா பிரம்மலோகத்துக்கு தான் ஐச்சியம் போவான். நீ உன்னை சேவிச்சதுனால எனக்கு சாட்சாத்து மோட்சமே எனக்கு வரப்போறது, அதுக்காக தான் நான் உன்ன வெயிட் பண்ண சொல்லி சொன்னேன். நான் இந்திரனை வெயிட் பண்ண சொல்லி சொன்னேன். ஆமா, நீ பார்த்துட்டேரி இப்ப என்ன நடக்கிறதுன்னு பாருங்கன்னா, அப்படியே அக்னிஹோத்திரம் பண்ண அக்னியில போய் துபில்னு குதிச்சுட்டாரு. குதிச்சுட்ட உடனே அப்படியே ஒரு திவ்யமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்திருக்காரு. அங்க லோகத்திலேருந்து பிரம்மலோகத்திலேருந்து வந்து எல்லாரும் ஐச்சிந்து போறாளாம், பெரிய விமானத்துல வந்து அழைச்சு போறா, அதை பார்த்துட்டே இருக்கேராம் அவர். அப்ப சரபங்கர் சொல்ற, சரி சரபங்கர் இவர் கேட்கிறே, ராமர் கேட்கிறே, நான் எந்த இடத்துல போய் எங்க போறதுன்னு தெரியலையே, இது தண்டகாரணத்துக்கு இங்கேருந்து கொஞ்ச தூரத்துல சுதீக்ஷணர் இருக்கேர், அவருடைய ஆசிரமத்துக்கு போங்கோ, போனேனாக்க அங்க கொஞ்ச நாள் சௌகரியமா இருந்துட்டு இருக்கலாம்ல. இந்த சரபங்கர் வந்து அந்த பிரம்மலோகத்துக்கு போயிட்டேர், போன பிற்பாடு இங்கேருந்து சுதீக்ஷணருடைய ஆசிரமத்துக்கு போகணும்னு இவர் கிளம்புறா, இவ மூணு பேரும் கிளம்புறா. இந்த சரபங்கருடைய ஆசிரமத்துல சிஷ்யெல்லாம் இருந்துட்டு இருக்காளு, அவ மொத்த பேரும் இவ பின்னாடியே ராமர் பின்னாடியே வந்துட்டு இருக்காளாம், பின்னாடியே வந்துட்டு இருக்க வந்துட்டு இருக்க. வைகானசாவால கல்யாணம் சம்பிரக்ஷாள மரீஷபாம் அஸ்மகுட்டாஷ்ட பகவா பத்ராஹாரா சதாபதா தந்தோ லூங்கலின செய்வம் இந்த மகர்ஷிகள்லாம் இவரோட கூட வர, அந்த மகர்ஷிகள்லாம் எப்படிப்பட்ட மகர்ஷிகளாக இருக்கான்னு பார்க்கணும். அவள்லாம் என்ன, ஒன்னும் அவள்லாம் பத்திரஹாராக நிராகாராக வாயுவாகாராக, சில பேர்லாம் வெறும் இலைய சாப்பிட்டு இருந்துட்டு இருக்கவாளாம், சில பேர் காத்து சாப்பிட்டு இருக்கவாளாம், சில பேர் வெறும் ஜலத்தை சாப்பிட்டு இருக்கவாளாம், அதுவா வந்து விழுந்தாக்க விழர்த்த வந்து சாப்பிட்டு இருக்கவாளாம். காத்திரசையா அசைய அவ உடம்புலயே படுத்துக்கிறவாளா இருக்கவாளாம், உடம்புலயே படுத்துக்கிறவாள்னாக்கா என்ன அர்த்தம், உடம்புலன்னாக்கா அவ படுத்துக்க அசையாக படுத்துக்காதவா,
அப்படியே நின்னு சில பேர் எல்லாம் பார்ப்பான், நின்னுண்டே தூங்குவா, உட்காண்டே தூங்குவா, நடந்துட்டே தூங்குவா, எப்படி வேணா தூங்குவா, அந்த மாதிரி இருக்கிறவாளா சில பேர். இது வைசாக உற்சவத்துல பார்த்தோம்னா நிச்சயம் இவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு இருவா பாராயணத்துக்கு. இது போயிட்டு வந்தாள்னாக்கா ஒரு மூணு உற்சவம் நாலு உற்சவம் ஆச்சுன்னா தூக்கம் இல்லாத பின்மால ராத்திரி எல்லாம் பாய் பாட்டுக்கு பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கும், கால் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும், ஆனா இவ தூங்கிட்டே வருவா. இப்படி நடக்கிறவாள்லாம் சில பேர் எல்லாம் இருந்துட்டு இருக்கா. இப்ப மாணவிகள்லாம் எப்ப பார்த்தாலும் பகவான் நாம அவ சொல்லிட்டு இருக்கவாள் இருக்க அப்படின்னால அவளுக்கு தூங்குறதுக்குன்னு ஒரு தனி சமயம் கிடையாது. அவ நின்றுண்டே தூங்குவா, நடந்துட்டே தூங்குவா, இப்படியே தூங்குறவாளா இருக்கான், தூங்காதவாளாவே இருக்கா, அது தரையில படுத்துக்கிறவா இருந்துட்டு இருக்கா, சலிலா ஹாரா வாயுபக்ஷாத்தரேன்னு. அப்படிப்பட்ட மகர்ஷிகள்லாம் மொத்த பேரும் ராமர் பின்னாடியே தொடர்ந்து வந்தாளாம். இவ மொத்த பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு ஒண்ணு எண்ணம். அது எப்படி சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாத இவெல்லாம் வந்து போயிட்டே இருந்துட்டு இருக்காளாம். இப்ப ராமர் கொஞ்ச நாளையா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்க, இத்தனை பேரும் இங்க இருக்கிற மகர்ஷிகள்லாம் மொத்த பேரும் நகரத்தோவா வனத்தோவா தொன்னூறுகா அப்படின்னு சொல்லியிருக்கப்படினால, நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீங்க தான் ராஜான்னு மகர்ஷிகள்லாம் சரணாகதி பண்ணிருக்கா. ஆகையால அவளுக்கு எல்லாம் நம்ம மொத்தமா நினைச்சுட்டு இருக்கேன், சரி பாப்போம் நம்ம தான் ராஜா ஓக்கலாம்னு நினைச்சிட்டு விசேஷமா போயிட்டு இருக்கேன். இப்ப பாக்குற இவெல்லாம் வந்து சொல்ற கடைசியில ஒருத்தர் வந்து சொல்றா, நீ ஆசிரமத்துக்கு எல்லாம் வந்திருக்கியோ இல்லையோ, இப்படி ஆசிரமத்தெல்லாம் சுத்தி பாருங்களேன், ஒவ்வொரு ஆசிரமமா சொல்ல பாருங்க அப்படின்னு திடீர்னு ஒரு இடத்துல கொண்டு போய் காண்பிக்கிறான். காண்பிச்சாக்கா ஒரு எலும்பு போர் அப்படியே இருந்துட்டு இருக்கான். ஏஹி பஸ் சரீரணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசோகி பூராம் பகுதாவனே. பா தோயிடப்பா, இங்க எத்தனையோ மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணா, தபஸ் பண்ணிருக்கிற மகர்ஷிகள் நரமாம்சத்தை சாப்பிடுற கரதூஷண பிரபதி ராட்சசால் மொத்த பேரும் அப்பப்போ வர வேண்டியது. எந்த மகர்ஷிகள் தபஸ் பண்ணிட்டே இருப்பா, தபஸ் பண்ணிட்டே இருக்கே, அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு எலும்பெல்லாம் விட்டு கிடாச்சிட்டு, அந்த எலும்பு தான் இவ்வளவு பெரிய போர் குவியலா இருந்துருக்கு, இத போய் பாரு எங்க உடம்பெல்லாம் பாரு என்று சொல்றேன். ஏஹி பஸ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம். இத கேக்குற ராமர் விஷயவாசினா, உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் நாங்கள் என்கிற ஒரு காரணத்தை கொண்டு தேவையம் பவதாரட்சியாக பவத் விஷயவாசினான்னு சொன்ன, உன்னாலே நாங்கள் ரட்சிக்க தகுந்தவர்கள் சொன்னார். என்ன ராஜான்னு சொல்லிட்டு அந்த என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல இருந்துட்டு இருக்கிறவா வாசம் பண்றவான்னாக்க, அவளை ரக்ஷணம் பண்ணலைன்னாக்க நான் பெரிய தப்பு பண்ணுவான் ஆயிடுவேன். அப்படியே தலைய குனிஞ்சுட்டேரான் ராமர். கிரியமாணம் வனே கோரம் ரக்ஷுபி பீமகர்மபி ததா துவாம் சரணார்த்தஞ்ச சரண்யம் சமுபஸ்திதா. நாங்க மொத்த பேரும் பின்னாடியே இப்ப சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது, பயமில்லாத தபஸ் பண்ணணும்னுட்டு இதுக்கு நீ சரண்யனாக இருந்துட்டு இருக்க, சரணம் அடைய தகுந்தவனாக இருந்துட்டு இருக்க. சரணாகதி யார் இடத்துல பண்ணலாம், காருண்யமும் சாமர்த்தியமும் இருக்கவன் இடத்துல தான் சரணாகதி பண்ண முடியும். காருண்யம் இல்ல சாமர்த்தியம் மாத்திரம் இருந்தா போறாது, கருணம் இல்லைன்னா அவன் இடத்துல சரணாகதி பண்ணி காரியம் ஆகாது. சரி கருணம் மாத்திரம் இருந்தா போறாது, சிற்ப மாத்திரம் இருக்கு சாமர்த்தியம் இல்லைன்னாக்க அவனும் கூட சேர்ந்து அழுதும் கிடக்க வேண்டியதுதானே தவிர அவனால காரியம் ஆகாது. அகையில கருணை சாமர்த்தியம் ரெண்டும் இருக்கிறவன் இடத்துல தான் சரணாகதி பண்ணும், நீ தான் ரெண்டும் இருக்கிறவன், உன் இடத்துல நான் சொல்றேன். அப்படி சொன்ன உடனே ராமருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டான். நைவ மருகதமாம் வக்தும் ஆஜ்ஞாப்யோகம் தபஸ்வினாம் கேவலே நஸ்வகார்யேண ப்ரவேஷ்டவ்யம் மனம் மயா. இப்படி மகர்ஷிகள்லாம் இப்படி என்னிடத்துல பிரார்த்தனை ஒன்ன சரணாகதி பண்றேன்னு சொல்லி என்னிடத்துல பிரார்த்தனை பண்ணக்கூடாது, நீங்க எல்லாம் கட்டளை இடணும் எனக்கு என்று சொல்றாராம். உங்களுக்காக நான் வந்திருக்கேன், நான் இங்க வந்திருக்கிறதே உங்க காரியத்துக்காக தான் வந்திருக்கேன், நானு என்ன பண்ணணும்ன்றது கட்டளை இடுங்கோ நான் பண்றேன். உங்களுடைய தபஸுக்கு யார் யாரெல்லாம் பங்கமாக தபஸ கெடுக்கிறவளாக இருந்துட்டு இருக்காளோ அத்தனை பேரையும் நான் அழிச்சு நீங்க நிர்விசாரமாக தபஸ் பண்ணும்படியாக நான் பண்றேன்னு சபதம் பண்றேன் ராம் பெருமாள். இது எல்லாத்தையும் கேட்டு இருக்கா. இங்க இருந்து சுதீட்சணருடைய ஆசிரமத்துக்கு இவள்ட சொல்லிட்டு முள்ள சுதீட்சணருடைய ஆசிரமத்துக்கு போன, அந்த சுதீட்சணர் ஆசிரமத்துக்கு போயிட்டு சுதீட்சணர் ஆசிரமத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு
சுதீட்சணருடைய ஆசிரமத்தில இருந்து இவ மூணு பேரும் கிளம்பி போறா. இது வரைக்கும் மகிழ்ச்சிகள்லாம் சூழ்ந்துட்டு இருந்துருக்கா, இப்பதான் கொஞ்சம் ஏகாந்தமா இருந்துருக்கு. ஒரு சமயம் இது எல்லாம் இங்க மகர்ஷிகளோட பேசுறது, மகர்ஷிகள் பேசுறது, ராமர் சொல்ற பதில் எல்லாத்தையும் சீதா பிராட்டி கேட்டுட்டே இருந்துருக்கா. கேட்டுட்டே இருந்துருக்கச்சே அப்போ சொல்றா சீதா பிராட்டி சொல்றா, ஸ்மரயத்வாம் ந சிக்ஷையே, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன், நமக்கு சிக்ஷணம் பண்ணதா சொல்ல. கணவன் மனைவிகளுக்குள்ள சில சமயங்கள்ல கணவன் பண்ற செயல்லாம் மனைவிக்கு ஏற்புடையதா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல அவன் பண்ற செயல் அவ்வளவா திருப்திகரமா இல்லைன்னா அதை எப்படி சொல்லணும்ன்றத சீதா பிராட்டி நமக்கு காண்பிக்கிறார். அதை சொல்லச்சு அவனுக்கு கோபம் வர மாதிரி, இப்படியா பண்றது, இப்படி பண்ணக்கூடாத, இது என்ன தப்பு பண்றீங்களே நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதான், இது சரின்னு தோணலையே அப்படின்னு சொல்லணும், இது சரியான்னு கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்லணுமா, இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லணுமே தவிர இது நேரம் சொல்லக்கூடாதான். இந்த தப்பு பண்றான்றத நேரம் சொன்னாக்கா நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது, நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன எனக்கு தர்மசாஸ்திரம் சொல்றதானா அப்படின்னு அவ திருப்பி கேட்கறது, இப்படி எல்லாம் ஆயிடுமா. ஆனா சீதா பிராட்டி சொல்ற அப்பெல்லாம் அதோட அவன் பண்ணச்செல்லாம் வாய்மூண்டு இருந்துருக்கா, இவர் பிரதிஜை பண்ணச்செல்லாம் வாய்மூண்டு இருந்துருக்கா. இப்ப கேக்குறாளாம், லோகத்துல மூணு விஷயங்கள் ரொம்ப தவறானதாக சொல்லப்படுறது. மிச்சா வாக்கியம் பொய் சொல்றதுன்றது ஒரு தப்பு. ரெண்டாவது விஷயம் பிறன்மனை புகுதல். மூணாவது விஷயம் வினா வினா வைரஞ்ச ரௌத்ரதா. நம்மளிடத்துல யாரும் ஒன்னும் தவறு பண்ணாமல் இருக்கச்சே அவனிடத்துல கோச்சின் இருக்கிறது. இது என்ன பண்றதுன்னா சாதாரணமா இப்படி ஒரு ஒரு இப்ப இந்த பேன் சொல்லுக்கிற மாதிரிதான் அர்த்தம். அதுவாவது தலையில கடிக்கிறது, தலையை எடுத்துன பிற்பாடு வாரிண்டு அதுல இருந்து பேன் வந்ததுன்னா அதை கையால வச்சு சொல்லுக்கிறது, மடுக்குன்னு சொல்லுக்கிறது, எனக்குடு எனக்குடுன்னு அந்த காலத்துல எல்லாம் பசங்க எல்லாம் கேட்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏதோ போயிட்டு இருக்குது. அது வினா ஒரு வைரஞ்ச ரௌத்ரதா, ஒரு காரணமும் இல்லாத வாழ்த்தத்துல வந்து ஒரு கோபப்படுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் வரைச்சே இந்த மூணும் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, உமக்கு தெரியாத சாஸ்திரமா, நீர் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன், ஆகையில அந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. பரதராபிகமனம், நீர் பிறன்மனைவியை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் அம்மாவா பாக்குறவர் நீர், ஆகையில அந்த அம்சத்துலயும் சந்தேகம் இல்லை. இந்த மூணாவது விஷயம் இருந்துருக்க, மூணாவது விஷயம்தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துருக்கு. இத்தனை தபசுகள் நடுவில் நீர் பரம சபதம் பண்ணிட்டு போயிட்டே இவா மொத்த பேருக்கும் நான் வந்து நான் ராட்சசால் மொத்தத்தையும் அழிச்சிடுறேன், ராட்சசாலாம் என்ன பண்ணிட்டா, என்னத்துக்கு நம்ம ஊர் ஊரா போயிட்டு அல்லாடி கிடக்கிறது, 14 வருஷம் காட்டுல இருக்கணும்னு சொல்றா, எல்லாத்தையும் இந்த கோதண்டத்தெல்லாம் கீழே வச்சிடும், இதோ இந்த இடத்துல சுதீக்ஷணர் ஆசிரமம், இந்த ஆசிரமம் எங்கேனா ஒரு ஆசிரமத்துல நாம பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்போம், 14 வருஷம் ஆச்சுன்னா நாம பாட்டுக்கு போயிடுவோம், எங்க ராட்சசால் வந்தா தேவையில்லையா, எங்க இது வந்தாலும் தேவையா, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு நமக்கு சௌகரியம் இருக்கு, ஆகையால போருமே நாம பாட்டுக்கு உட்காந்துருப்போமே, ஒரு இடமா நிம்மதியா இருப்போமே அப்படின்னு சொல்ற எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். என்னத்துக்கு ஒரு ஊரா அலைஞ்சுட்டு இருக்குங்கோ, ஒரு இடமா நிம்மதியா இருந்துருங்களேன்னு சொல்ற மாதிரி அவளும் சீதா பிராட்டியும் சொல்ற. அதை காட்டுல இன்னொரு விஷயம் உமக்கு தெரியாதது இல்ல, நான் சொல்றேன், இந்த கையில வில்லையும் அம்பரா துணியும் என்னத்துக்கு கையில எடுத்துட்டு வந்திருக்கேன், நீர் வந்து முனிவேஷத்தை தரிச்சுட்டு இருக்கேன், ஒரு மரவுரியை ஒத்தின் இருக்கார், ஜட்டையை போட்டுன் இருக்கார், வெறும் ஒரு கமண்டலத்துல தீர்த்தம் எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம், இந்த வில்ல வச்சிருந்தாலே அனர்த்தம் வரும், நம்ம கையில பிளேடு வச்சிருந்தோம்னா எத்தையான கீறணும்னு தோணும், கத்திரிக்கோல் இருந்துனாக்கா எத்தையான எத்தையான கத்திரிக்கணும்னு தோணும், அந்த மாதிரிதான் இது வில்ல வச்சிருந்தாலும் ஆகும். ஒரு சமயத்துல ஒரு மகா தபஸ்வி இருந்தார், அந்த தபஸ்வியிடத்துல அவர் தபச வீணாக்கணும்னு இந்திரன் நினைச்சான், அங்கேருந்து ஒரு கட்கத்தை ஒரு கத்திய கொண்டு வந்து கொடுத்துட்டு நீர் இதை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா, பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்ன உடனே சரி இன்னும் நடச்சே கொடுத்துடணும், நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். அவன் என்ன பண்ணாரு, அந்த தபசு என்ன பண்ணாரு, சரி அந்த கத்தி தான் வந்திருக்கு, நல்ல கத்தியா இருந்துருக்கு, இந்த ஆசிரமத்துல இருக்கிற பொதாரெல்லாம் என்ன இந்த கத்தியால வெட்டுவோன்ட்டு பொதாரெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சானா, பொதாரெல்லாம் வெட்டின ஆரம்பிச்ச பிற்பாடு அங்க குட்டி குட்டியா இருந்த சில ஒரு ஜந்துக்கள் எல்லாமும் இந்த கத்தியால வெட்ட ஆரம்பிச்சிடறான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, அங்க வரக்கூடிய பிராணிகள் எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிடறான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா அந்த கத்தி கையில வச்சுருக்கிறதுனால அங்க வரவாள்லாம் வெட்ட ஆரம்பிச்சுட்டா, இப்படி ரொம்ப குரமா ஆகி கொடுத்தான் அது. அப்போ அந்த கத்தியை வச்சுருக்கிறதுனாலதானே அந்த மாதிரி புத்தி எல்லாம் வருது. அதே மாதிரிதான் இந்த இந்த கோதண்டத்தையும் இந்த இதையும் வச்சிருந்தாக்கா, அம்புகளையும் வச்சிருந்தாக்கா, இது எங்கேயான பிரயோகம் பண்ணோம் பிரயோகம் பண்ணோம்னு உங்களுக்கு புத்தி வரும்,
இதெல்லாம் வச்சுட்டு எங்கன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாமே, என்னத்துக்கு இப்படி அலையறதுன்னு தெரியல. என்ன சீதா பிராட்டி உமக்கு தெரியாது தர்மசாஸ்திரம் இல்ல, நான் சொல்றேன்னு ஸ்ரீசா பலாதே ஏததுபாகிருதம் மே தர்மஞ்ச வக்தும் தவக சமர்த்தா, தர்மஞ்ச வக்தும் தவக சமர்த்தா. உமக்கு எது தர்மம் எது சாமர்த்தியம் இருக்கு? ஒன்னானப்பட்ட வசிஷ்டர் முதலிய மகர்ஷிகள்லாம் கூட நீர் இருக்கிற தர்மத்துல இருக்கக்கூடிய நிலைய உம்மிடத்துல இருந்து நீர் சொல்றதான் கேட்டு போனால அவசரத்தை நீர் கேட்கல. அனன்ய சாசனியராக நீர் இருந்துட்டு இருக்கிறவர்னா உமக்கு நான் தர்மத்தை நான் சொல்றதுக்கு எனக்கு ஏதோ நான் ஒரு ஸ்திரீயா இருக்கிறதுனால பெண்ணுக்கே ஒரு இயல்பா இருக்கிறபடினால சபலத்தினால நான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். விசாரிய புத்தியாது சகானுஜேன எத்ரோச்சதே தத்குரு மாசிரேன. நீர் சுயமாவும் யோசனை பண்ணி பாரோம், உம்ம தம்பி இருந்துட்டு இருக்கார், லக்ஷ்மணர் இருந்துட்டு இருக்கார், அவரோடையும் நான் சொல்றத கேட்டு விசாரணை பண்ணி பாரோம். அதுக்கப்புறமா நீர் எது பண்றது சரியோ அதை நீர் பண்ணும், எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஏதோ சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன், நீர் தப்பா எடுத்துக்காதையும். இது யாரு ஒரு மனைவி கணவன் இடத்துல சொல்லக்கூடிய முறையில சொல்லியிருக்கா சீதா பிராட்டி, நமக்கும் சொல்லி கொடுக்குறா. அப்ப சொல்ற நீங்க என்ன சொல்றதுன்னு உடனே அவர் கோச்சுக்கலையா, ஹிதமுக்தம் தயா தேவி ஸ்னிக்தயா சதர்சம் வச்சா கூலம் வியபதிஷன் தியாசன் தர்மஜ்ஞே ஜனகாத்மஜே. என்ன வார்த்தைய போடுற பாருங்க அங்க சீதை, நீ என்ன சாதாரணமானவளா, ஜனகருடைய பொண்ணு, ஜனகர் மகாபிரம்மவித்து, அவருக்கு தெரியாத தத்துவம் கிடையாது, அவருக்கு தெரியாத தர்மம் கிடையாது, ஜனகருடைய பொண்ணாச்சே உனக்கு தெரியாதுதான் அப்படின்னு. இப்பெல்லாம் நாம என்ன பண்ணுவோம்னாக்க, எங்கன்னா ஒரு நல்ல ஆத்துல இருந்து வந்த பொம்னாட்டியா இருந்தாள், எதனா வந்து இப்படி ஆச்சாரம் நமக்கு எதனா இப்படி பண்ணணும் போல இருக்கே, அப்படி பண்ணணும் போல இருக்கேன்னாக்கா, ஓஹோ உங்காத்த ஆச்சாரம் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோச்சிப்போம். அந்த மாதிரி ராமர் கோச்சிக்கலையா, அவர் நீ ஒன்ன நீ நல்ல குலத்துல வந்தவளா இருக்க முடியாத உனக்கு இந்த மாதிரி நல்ல எண்ணம் எல்லாம் தோன்றது. கிண்ணு வட்சாம் மெஹந்தேவி தொய்வோக்தமிதம் வச்சஹா க்ஷத்ரியே நார்த்த சப்தோ பவேதி. நான் க்ஷத்ரியன், நான் பிராமணனால இந்த கோதண்டத்தை என்னத்துக்கு நீ தூக்கிட்டு போற, இது தூக்கிட்டு போனா விபரீதமாகுமே அப்படின்னா, அங்க மகர்ஷி கத்தி ஏந்திருந்தாருனாக்க அவர் பிராமணரா இருந்து தபசியா இருந்து அவர் கத்தி எடுத்துனால விபரீதமாயிடுச்சு. நான் க்ஷத்ரியனா இருக்கிறபடினால நான் க்ஷத்ரியனா இருக்கும் கோதண்டத்தை நார்த்த சப்தோ பவேத்து. எங்கேயுமே ஆர்த்த சப்தம், ஐயோ அழுகுரல் கேட்க கூடாது, நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்ற வார்த்தை கேட்க கூடாதுன்றதுக்காக தான் இதை எடுத்துட்டு போறோம். பெருமாள் திருவாழ் திருச்செங்கை ஏந்து நிக்கிறாரு, என்னத்துக்காக திருவாழ் திருச்செங்கை ஏந்து நிக்கிறாரு? அவருடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் அழிக்கிற முடியும், எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்க முடியும். ஆனா திருவாழ் திரு நமக்கு பெருமாளிடத்துல ஒரு விசுவாசம் ஏற்படும், சங்கல்பம்ன்றது மனசுல இருக்கிறது. ஓ பெருமாள் கையில சக்கராயுதம் வச்சிருக்கே, இந்த சக்கராயுதத்தால எப்பேற்பட்ட எதிரியும் அழிக்கக்கூடியவர் பெருமாள்ன்ற ஒரு விசுவாசம் ஏற்படுறதுக்காக தான் அவர் கையில ஆபரணமா அலங்காரமா தான் வச்சிருக்காரே தவிர சக்கரத்துக்கே அவர் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனா இங்க ராமகிருஷ்ண சொல்றாருன்னா, நான் ஒரு க்ஷத்ரியனா போயிட்டு அப்படின்னாலும் க்ஷத்ரியனா இருந்திருக்கும், எப்பவும் நம்ம கையில வில்லு வச்சிருக்கணும், எந்த சமயத்தையும் ஆர்த்த சப்தம்ன்றது இருக்க அழுகுறன்றது கேட்கக்கூடாது, அதுக்காக நான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றா. அது மாத்திரம் இல்ல, இவெல்லாம் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னா, தேபக்ஷம் இவெல்லாம் சொன்னா பிரசீதந்து பவந்தோமே அவ சொல்லச்சு அப்படியே உடம்ப காண்பிச்சு காமிச்சு காமிக்கிறா. இந்த உடம்புலாம் இவ்வளவு அடிபட்டு இருக்க, இந்த அடியெல்லாம் அன்னைக்கு தபஸ் பண்ணச்சே வந்தது, இன்னைக்கு தபஸ் பண்ணச்சே வந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் முதுகு காண்பிச்சு காமிச்சுறா. இந்த ராட்சசாலாம் என்ன அடிச்சா கிள்ளினா போட்டா அது மொத்தம் இது அதுல மீறிண்டு வந்தவன். இந்த இத்தனை எலும்பு கூட எத்தனை மனுஷிய சாட்டு போட்டது தெரியுமா? அப்பா ராமன் எங்க உடம்ப பாற என்று அவ மொத்த பேரும் உடம்ப காண்பிச்சு கதறினான். அந்த கதறச்சு எனக்கு ஒரே வெக்கம் பிடுங்கி தின்னுத்து. அப்பதான் நான் சொன்னேன், கிருத்வா வச்சன சுஸ்ரூஷம் வாக்கியமே ததுதாகிருதம் பிரசீதம் து பவந்தோ மே ஸ்ரீதேஷா து மமாதுலா யதி ஈதிருஷைரஹம் விப்ரைஹி உபஸ்தேயைஹி உபஸ்திதா கிங்கரோமீதி மயா வியாகிருதம் த்விஜ சந்நிதௌ உபஸ்தேயைஹி உபஸ்திதைஹி.
நாம் போய் உங்களுக்கு என்ன சிரமம் வந்துடுதுன்னு நான் கேட்க வேண்டிய, நீங்க சுகமா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களான்னு கேட்க வேண்டியவன் போக, நீங்க என்னிடத்துல வந்து இப்படி இருக்கேன்னு காண்பிக்கச்சே எனக்கு அப்படியே வெக்கம் பிடுங்கி தின்னுச்சு. அதனால நான் சொன்னேன் தானே அவளிடத்துல, நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நான் சொன்னேன். அவ வேற ஒன்னும் சொல்ல, நாங்கள்லாம் தபஸ் பண்ணணும், அதுக்கு தடங்கள் இல்லாத பண்ணணும்னு சொன்னான். அதுக்காக தான் சொன்னேன், இதுக்கு தடங்களாக யார் இருக்காளோ அவ மொத்த பேரையும் நான் அழிச்சுறேன்னு சொல்லி சொன்னே. வேற மயா தை தத்வத்வா பரிபாலனம் ரிஷீணாம் தண்டகாரண்யே சம்ஸ்ருதம் ஜனகாத்மதே சம்ஸ்ருத்ய ஜனகக்ஷாமி ஜீவபானா பிரதிஸ்ரவம். அவளிடத்துல நான் பிரதிஜை பண்ணேன், இனிமேல் உங்களுடைய தபஸுக்கு எந்த விதமான தடங்களும் வராது என்று பிரதிஜை பண்ணிருக்கேன். அந்த பிரதிஜையினாலும் மீற முடியாது. நீ சொல்ற வாக்கம் 13 வருஷத்தை 14 வருஷம் இருக்கிறனால இப்படி கொஞ்சம் ஏகாந்தமா இங்க இருக்கிற மானோடையும் இதோடையும் விளையாடிட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம்னு சொல்ற, ஆனா இந்த பிரதிஜையை என்னால மீற முடியாது. அப்பியகம் ஜீவிதஞ்சாம் துவாம்பா சீதேத லட்சுமணா பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷத அகம் ஜீவிதம் அப்பி ஜஹ்யாம், நான் என் பிராணனை கூட நான் விட்டுருவேன் அப்படின்னு. என்னுடைய பிராணனை காட்டிலும் விசேஷமா நினைக்கிற ஒன்ன வானால விட்டுடுவேன், ஒன்ன காட்டிலும் விசேஷமா நினைக்கிற லக்ஷ்மணனை கூட விட்டுடுவேன் நான் அப்படின்னு. தேசே தேசே களத்ராணி தேசே தேசே ஜபாந்தவா தந்து தேசன்ன பசியாபி எத்திர பிராதா சகோதர. யுத்தகாண்டத்துல லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கச்சே லக்ஷ்மணன் மடியில போட்டு ராமர் அழற, ஊருக்கு ஊர் மனைவி கிடைப்பா, ஊருக்கு ஊர் பந்துக்கள் கிடைப்பா, எத்திர பிராதா சகோதரா தந்து தேசம் நபசாமி, அந்த சகோதரன் இருக்கிற இடம் கிடைக்காது என்று சொல்லுவார். அப்படி மகர்ஷிகள் இடத்துல நான் சபதம் பண்ணிருக்கேன், நான் எல்லாத்தையும் விட்டாலும் விட்டுடுவேன், அவள் பண்டத்துல பண்ண சபதத்தை உடக்க மாட்டேன், நான் தர்மத்தை தான் ஆசிரியக்கிறேன்னு அந்த சீதா பிராட்டிக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். மீதி பேரா இருந்தா இதெல்லாம் சரி தவா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நான் என் காரியம் எனக்கு தெரியும், எது தர்மம் எது அதர்மம் தெரியும்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையோ, அந்த மாதிரி சொல்லலையா இவ. இவ மூணு பேரும் சரி இருக்கா, இவ மூணு பேர் போயிட்ட அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுசோபனா பிருஷ்டசத்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோனு ஜகாமஹா. இது பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவா, எல்லாம் பெரியவாள்லாம் சொல்லுவா. ராமர் முன்ன போனேரா, அப்புறம் சீதை போனாலாம், அப்புறமா லக்ஷ்மண போனேரா. ராமர் பரமாத்மா, சீதா பிராட்டி மகாலட்சுமி, அக்ரத அகார உகார மகாரங்கள் அங்க பிரணவத்துல சொல்லியிருக்கிறது, மூணு எழுத்து இருக்கு. அந்த அகாரத்தினால சொல்றவர் இங்க ராமர், அக்ரத பிரயோ ராமஹா முன்ன போறேரா. சீதா மத்தியே சுமத்தியமா சீதா பிராட்டி உகாரத்னால சொல்றோம், சீதா பிராட்டி அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருதி. இது அஷ்டஸ்லோகியில சொல்ற, அகாரார்த்தா விஷ்ணு எம்பெருமான் தான், ஸ்லோகத்துல உள்ள உதயம் பிரளயம் ரக்ஷா ஸ்தி ஜன்ம ஜெகத் ஜன்மஸ்தி பிரளயத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் பெருமாள். அவர் முன்ன போறேன், அவர் பின்னாடி பிராட்டி போறார், இவர் ரெண்டு பேர் புரியும் பின்தொடர்ந்து லக்ஷ்மண போறே. லக்ஷ்மணன் ஜீவன், மகாரார்த்தம் இந்த பிரணவார்த்தத்தை சொல்ற விஷயம் இது இந்த ஸ்லோகம். அக்ரத பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுசோபனா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோ நுஜகாமஹா. அந்த சுதீட்சணருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு இங்கேருந்து அகஸ்தியாசிரமம் இருந்துருக்கு, அங்க போங்கோர்னு சொல்லி அவர் சொல்றார். வழியெல்லாம் ஆசிரமம் மாத்தி ஒவ்வொரு ஆசிரமம் ஒவ்வொரு ஆசிரமமா போயிட்டு இருக்கார். கடைசியில் அகஸ்தியாசிரமத்துக்கு வந்துட்டார். ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தான் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹிஷா கோபிராமணேப்யா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.